ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு செம்ம லெஜெண்டரி ஃபேன்சியரை தான் பார்க்க வந்திருக்கோம். எந்த ஊர்னா ஈரோடுக்கு. இது ஈரோடு சைட்லாம் பில்டிங்லாம் எப்படி தான் இருக்கும், பழைய காலத்து ஸ்டைலில் வாங்க சார் தான் நம்மளுக்கு சார் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, அங்கே கிட்ட போய் நம்ம பேசலாம். சாரை இன்ட்ரூவ் பண்ணுறதுக்குள்ள சில சின்ன சின்ன கிளிப்ஸ் அவர் இருக்க இடத்து பழைய காலத்து பில்டிங். ஈரோட்லேயே சார் தான் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் அண்ட் சீனியர் பிஜியன் ஃபேன்சியர் டம்ளர் பிஜியனில். அவருடைய லாஃப்ட்டுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம். அவர் யார் என்னான்னு கூடி சீக்கிரம் பார்க்க போகிறோம். பாருங்க, இவ்வளோ புறா இருக்கு. நம்ம 10-20 புறா வச்சாவே ஒரு ஜாக்கி வச்சுக்கிறோம், ஒரு சிச்சினை வச்சுக்கிறோம், அதுக்கப்புறம் புறா துரத்துறதுக்கு ஒருத்தனை வச்சுக்கிறோம். ஆனால் இவ்வளோ புறாவையும் சார் சோலோவா, அவர் ஏஜ் வந்து 68, இன்னும் அவரும் சோலோவா இந்த புறாவெல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டுருக்காரு. நம்ம லெஜெண்டை பார்க்க போகிறோம், வெயிட் பண்ணுங்க சார் வரட்டும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இன்றைக்கி நான் ஈரோடுக்கு வந்திருக்கேன். ஈரோடில் வந்து ஒரு லெஜெண்டரி, ஈரோடில் ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் சார் பேர் தெரியாதவங்களே யாரும் இருக்க மாட்டாங்க. ஒரு ஒரு கர்ணபுரா சாதாபுரா வச்சுருக்க எல்லா ஃபேன்சியர், ஒரு பெரிய பெரிய ஃபேன்சியர் எல்லாருக்குமே கண்டிப்பாக சார் பேரை வந்து கண்டிப்பாக தெரியும். அப்படியாப்பட்ட ஒரு லெஜெண்ட் சாரை தான் பார்க்க வந்திருக்கேன். அவரை பற்றி அப்படியே நம்ம கேட்போம். வாங்க சார். வணக்கம். வணக்கம் சார். என்னுடைய சேனலுக்கு உங்களுடைய இன்டர்வியூ கொடுத்தது ரொம்ப ரொம்ப எனக்கு ஹாப்பி. எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப நாளாக வந்து நான் துரை சார் கிட்ட வந்து கேட்டிருந்தேன் சார், இந்த மாதிரி எனக்கு ஒரு நல்ல ஒரு லெஜெண்டரி ஃபேன்சியர் எனக்கு காட்டுங்கன்ட்டு அவங்களை பற்றி நிறையா ரெஃபர் பண்ணாரு. ஸோ இன்னைக்கு உங்களை மீட் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் நேம், உங்கள் இன்ட்ரெஸ்ட் சார்? என் பேர் பி கந்தசாமி, ஈரோடு மாவட்டம், ஈரோட்டில் பிறந்தவன். 1954 நான் பிறந்தேன். இப்பொழுது என்னோடய வயசு 67 முடிந்து 68 நடக்கிறது. இந்த புறா சாம்ராஜ்யத்தின் என்னுடைய பழக்கம் 1972 இந்த மாபெரும் பயணத்தை நான் தொடங்கினேன். இந்த பயணம் 48 வருஷங்களாகி நான் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் நடக்கும், நடக்கும் சார், நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். ஆமாம், கூடி சீக்கிரம் நடக்கும். அதை நம்ம பெருசாக கொண்டாடுவோம். இந்த கலைங்கிறது யாருக்கும் ஒரு தனிப்பட்ட கலை இல்லை, யாருக்கும் கட்டுப்படாத கலை. இது யார் வேணாலும் இந்த கலையில் ஈடுபடலாம். இல்லை தான் தான் நான் தாங்கிற ஒரு அகம்பாகமோ இது யாரும் சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. இந்த கலையானது வந்து மீண்டும் மீண்டும் அது கற்றுக்கிற ஒரு முக்கியமான ஒரு டெய்லி தினந்தோறும் ஒரு அனுபவித்து தான் இந்த புறா ஜோக் தந்து கொண்டு இருக்கிற ஒரு தொழுது. இதில் நான் தான் முழுதும் கற்று தேர்ந்தவன் என்று யாரும் நாம் காலரை தூக்கி கொண்டு யாரும் அதிகாரம் பண்ண முடியாது. இது என்னுடைய தாழ்வான இது. இந்த புறா ஜோக்ங்கிறது மொத்தத்தில் பெரிய சைவத்தன்மை வேணும். இந்த புறாக்களை சைவத்தன்மை இருந்தாலே நம்ம மனசு நிம்மதி அடையும், மனசு சாந்தி அடையும். நம்ம சுற்று வட்டாரம் இருக்கிற அத்தனை நண்பர்களும் நல்ல பழகுவார்கள். இது ஒரு பெரிய நண்பர்களுக்கு உண்டான சாம்ராஜ்யம். இது அங்கம் தெரியாத உள்ளங்களையும் பணங்களையும் நாம் இந்த புறா ஜோகனால் பலருடைய கவனங்களை நான் ஈர்த்திருக்கிறேன். யாருடைய மனங்களின் புண்படம் நடந்ததில்லை இது வரைக்கும். எனக்கு பயவர்கள் யாரும் இல்லை இது வரைக்கும் புறா ஜோக்கில்.
எல்லோரும் எனக்கு நண்பர்கள் தான் இருக்கிறார்கள். தமிழ்நாடு இல்லை, ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, எல்லா புராக சோக் நண்பர்களும் எனக்கு ஆன்மார்த்தமான நண்பர்கள் தான். நான் சென்றால் என்னையை யாரும் வேண்டாம் என்று சொல்ல மாட்டார்கள். இன்முகத்துடன் வரவேற்பதுதான் நான் என்னுடைய பழக்கத்தில் நான் கொண்டு வந்து இருக்கிறேன். சூப்பர் சார். நீங்கள் எப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் புறா ஸ்டார்ட் பண்ணது எந்த வருஷம்? எனக்கு நினைவு தெரியுது, நான் எஸ்எல்சி ஸ்கூல் முடித்ததுக்கப்புறம் என்ன வருஷம் சார், 1972 முடிச்சுட்டு அப்பொழுது நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் எங்கள் அப்பாவுக்காக ரெண்டு புறா கொண்டாந்து சாப்பிட்றதுக்கு கொடுத்தாரு. அறுத்து சாப்பிடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க கொடுத்ததா. அப்போ தான் சின்ன பையன் ஹாஸ்பிட்டல் ஸ்கூல்லேருந்து வந்தோன்னே எங்கள் அப்பாட்ட போராடி அதை அறுக்கக்கூடாது, வளர்த்தோணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா ஃப்ரீயாக விட்டார். அந்த குஞ்சுகளுக்கு வீட்டில் இருக்கிற அரிசி எடுத்து கொண்டா போடவும் தண்ணி ஊற்றவும் கூடையை போட்டு மூடி வச்சுக்கிட்டு இருந்தேன். அது அப்படியே அப்படியே எங்கள் அப்பா கண்டுக்களை சரி வளர்த்துட்டு விட்டார். அது அப்படியே ரக்கம் வந்து பெருசு பெருசாகி விளையாண்டுக்கிட்டு இருக்கிறப்ப வெளியே ஒரு நாள் வீட்டு வாசலில் மேலே கூரையில் ஏறி உட்காந்துட்டு ஓட்டு வீடு, ஓட்டு வீடு நான் அப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு வருவேன், அது மேலே இருக்கு கீழே இறங்கிக்கும். ஒரு நாள் ஈவினிங் காலையில் 10 மணிக்கு வந்துறப்போ ரெண்டு உட்காந்துட்டு போகிறோம், மதியம் சாப்பாடு வரப்போ 2 ரூபாய்க்கு காணும். எங்கள் அப்பா நான் எங்கள் அம்மாட்ட கேட்டப்போ தெரியல தம்பி, மேலே இருந்து நானும் பார்க்கல, வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன், காணாப்பா அப்படின்னு. எனக்கு பெரிய அளவு ஆச்சு, என்ன அப்படி ஆயிருந்துது, என்னடா போச்சு, எங்கடா தவறி போச்சு அப்படின்னு. இப்போ நினைக்கிறப்ப நீங்கள் கண்டுக்கிறீங்க போயிட்டு நான் ஆத்திரம் வந்துட்டுருந்தேன். அப்புறம் ஈவினிங்கு போயிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு விசமாக நான் வரேன், வீட்டுக்கு வரேன். அங்கே 2 புறாவும் 6 மணிக்கு வாசலில் அதே ஓட்டில் உட்காந்துருக்குது. என்னடா எங்கள் ஆச்சரியமாக போச்சு, இல்லை 2 புறா காணா எந்திரிச்சு போன புறா அதே வாசலில் உட்காந்துருக்குது, அவ்வளோ மெமரி பவர் இருக்குது, அந்த அடையாளம் மட்டும் வீட்டில் உட்காந்துருக்குன்னா. அவர் ரெண்டு நான் பார்த்தோன்னே எம்பளை பார்த்து இறங்குது ரெண்டு, என்னை பார்த்தோன்னே தீனி போடுறேன், தண்ணி வைக்கிறேன், பழைய வீடு பொட்டிக்கலை போய் அடைஞ்சு ஓட்டு உட்காந்துக்கிட்டு எனக்கு நம்ம நிம்மதியாக போச்சு. அப்போவே இந்தளவுக்கு இந்த புறா இதில் இப்படி இருக்குதான்ட்டு எங்கள் அப்பாட்ட சொன்னேன். சரி கண்ணு அவர் இருந்தால் இருந்துட்டு போதும், அவர் ரெண்டு பெருசாக எடுத்துக்கல. அப்புறம் நானே டெய்லி விட்டா இருந்தேன், ரெண்டு அப்படியே எழுந்திருக்கேன், ரெண்டு வட்டை வாங்கும் உட்காரும் பறக்க வீட்லேருந்து அதே ஓட்டில் உட்காரும். உட்காந்துக்கிட்டு இருக்கிறப்ப தான் எனக்கு என்னடா இது பறவையாக பறக்குது, இப்படி வானத்தில் நிறையா புறா போகுது, இங்கேயும் மேய்ச்சல் புறா நிறையா போகுது வருது, இது ரெண்டு நம்ம வீட்டு விட்டே போக முடியும், பறந்துட்டு வந்து கரெக்டாக வீட்லேயே உட்காருது அப்படின்னு தான். அதில் ஆரம்பித்த ஜோக் தான் வெளியே வர அளவுக்கு ஒவ்வொரு தான் அப்படியே பழகி 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 அந்த ஜோக் அப்படியே நினைவு வச்சு. அதில் தான் பல அனுபவங்கள் எனக்கு கிடச்சிது, எந்த லைன் எப்படி புறா எந்த லைன்னு. அப்புறம் அதோட பெரியவர் சொன்னார், நம்ம இந்தியனில் சவுத் இண்டியன் பேட்ஸுங்கிறது புறாங்கிறது, நம்ம சவுத் இண்டியன் ப்ளூ பேட்ஸுங்கிறது சவுத் இண்டியன் பேட்ஸ் சப்ஜா தான் மெயின், சவுத் இண்டியன் பேட்ஸ் மெயின் பேஸ் சவுத் இண்டியன் பேட்ஸ் தான் இந்த தூமா சப்ஜா இதில் குல்லு அதெல்லாம் தான் ஒரிஜினாலிட்டி நம்ம சவுத் இண்டியன் பேட்ஸு. அதில் வந்து மிக்ஸ் ஆனது தான் யூரோப்பிலேருந்து வந்தது, பிரிட்டிஷ்காரன் கொண்டாந்து கலங்கா புறா வெள்ளப்புறாலாம் கொண்டாந்து 300-400 வருஷத்துக்கு முன்னே கலக்கினது தான் நம்ம இந்தியா தமிழ்நாட்டில் பூரா கயரா வெள்ளை வாழ்க்கருப்பு ரக்கருப்பு அப்படின்னு ஒரு புறாக்கள் உற்பத்தி ஆனது. அப்போ சவுத் இண்டியன் பேட்ஸுங்கிறது பழைய புறா வந்து இந்தியன் கவர்மெண்ட்டே அப்டேட் பண்ணது வந்து சவுத் இண்டியன் பேட்ஸ் ப்ளூ பேட்ஸுங்கிற சப்ஜா தான். சூப்பர். ஆக்சுவலாக ராக் பீஜன், ஆமாம், அந்த ராக் பீஜன் வந்து சப்ஜா தான், சப்ஜா தான். அது நம்ம இந்தியன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை அக்யூர் பண்ணது ஃபஸ்ட்டு சப்ஜா சப்ஜா தான். அதெல்லாம் அந்த 400-300 வருஷத்துக்கு முன்னே பிரிட்டிஷ்காரன் பிரெஞ்சுக்காரனாங்க பாண்டிச்சேரிக்கு வந்தானுங்க, நாகர்கோவிலில் பிரெஞ்சுக்காரன் அவனு வந்தான், நாகப்பட்டினத்துலேருந்து கலங்காப்புறா கொண்டான், யூரோப்பிலேருந்து பிரிட்டிஷ்காரன் கொண்டா வெள்ளப்புறா கொண்டாந்தான். அதில் நம்ம மக்களோட மக்கள்லாம் விவசாய பெருங்குடி மக்கள் இல்லை, நம்மள தஞ்சாவூர் திருச்சியெல்லாம் அதை ஒரு பொழுதுபோக்கான ஒரு பொழுதுபோக்கான புறா ஜோக் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்போ புறா ஜோக் நடத்திட்டு வீடு வீடுக்கு புறா வச்சு வளர்த்தி அது வருஷம் ஆடி மாதம் ஆவணி மாதம் அதுக்கு காற்று காலம், அப்போ தான் ப்ரைஸுக்காக 80 ரூபா நல்லா பறக்குமா 100 ரூபா நல்லா பறக்குமா போட்டியில் விட்டு அதெல்லாம் தெரிய விட்டோம். அதில் சில சிலதெல்லாம் அப்போலாம் அந்த காலத்தில் வந்து அரிசி மூட்டையை வந்து பந்தயத்துக்கு வச்சுக்குவாங்க, அரிசி மூட்டை ரேஷன் இந்த நம்ம சாக்கில் உனக்கு ஒரு மூட்டை அரிசி தரேன், எனக்கு ஒரு மூட்டை அரிசி, இந்த புறா பயந்துன்னா எனக்கு அதிக நேரம் பண்ணுங்க அந்த மூட்டை அரிசி உனக்கு தரேன் அப்படின்னு. அது அப்படியே ஊர் பந்தயமாச்சு. எந்த வருஷத்துல சார் இது? அதில் 1936 ஆரம்பிச்சிருக்கு, 36 இந்த மாதிரி ஒரு ஜோக் ஆரம்பிச்சுது. இதில் அந்த காலத்தில் வந்து நம்மளுடைய சுதந்திரத்துக்கு முன்னாடி இந்த ஷோக்கு, ஐயோ பிரிட்டிஷ்காரன் வந்து 300 வருஷம் நம்மள ஆண்டான்ல, 1947 நம்ம கவர்மெண்ட்டு சுதந்திரம் வாங்கிச்சு. பிரிட்டிஷ்காரன் நம்மளை அடிமைப்படுத்தி 300 வருஷத்துக்கு முன்னே 1627 வந்துட்டான், இந்தியாவுக்குள்ள வந்துட்டான். 900 வருஷம் ஆண்டு அனுபவிச்சு எல்லாம் சுரண்டி எடுத்துகிட்டு போய் தான் அதில் நம்ம புறா அடிமை பண்ணு, நம்ம ஜோக்கு இருக்கிற புறாக்களையும் அடிமை பண்ணு அவன் புறா கொண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணான்.
வெள்ளப்புறாக்கள் ஈரோடு புறா கலங்காப்புறா வெள்ளப்புறா அப்படின்ட்டு அவங்க கொண்டு வந்து பிரெஞ்சுக்காரன் அமோர் லைன் கொண்டு வந்து கலங்காப்புறம் நாகப்பட்டினம் உண்டாகி அவனு அந்த ஜோக்கு எல்லாம் அவனெலாம் பெரிய ராஜா மிராசுதார் ஆஃபீஸர் பெரிய பெரிய ஆஃபீஸர் நம்ம எல்லாம் கொத்தனையுமே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. நம்ம புறாக்கள் அவன் யாருமே எதிர்பார்க்க மாட்டான். அந்த சப்ஜா புறாவை அது வேண்டாத புறாவை ஒதுக்குவானுங்க. அவன் ஃபேன்சி புறா தான் கொண்டாந்து அதை அழகு பார்ப்பு வச்சுக்கிட்டு இருப்பானுங்க. அம்பா நம்ம பஸ்ஸு நம்ம சப்ஜா புறா தான் அந்த காலத்து அது எந்த காலத்தில் உண்டான புறா 100 கோடி வருஷம் ஆச்சு இந்த பூமி இதாச்சு. அப்போ நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு இந்தியாவுக்குன்னா ஆன ஒரு ஜீன் மாறி மாறி வந்தது தான் சப்ஜா புறாங்கிற ஒரு ஜீன். அந்த ஜீன் அப்போல்லாம் என்ன டைமிங் சார் பறக்கும்? அப்போ இருந்திருக்குது அந்த மாதிரி டைமிங் இருந்திருக்குது. அந்த மக்களுக்கு அனுபவம் இல்லாதனால வீட்டு வீட்டுக்கு எல்லாத்துக்கும் நாய் கோழி வளர்த்துற புறா வளர்த்திட்டு இருந்தாங்க. அது வளர்த்துறப்ப தான் இது சில இந்த நாட்டு சாதாரண தன இனம் பிரிக்கிறப்போ அப்புறம் ஒரு சின்ன எங்கேஜ் பசங்க வந்து அதில் ஒரு அரச பரம்பரையெல்லாம் வந்து ஜோக் ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் பந்தயம்னு ஒன்று ஆரம்பிச்சுது. இதனுடைய பந்தயம் ஃபஸ்ட் ஆரம்பிச்சது ஃபஸ்ட்டு தஞ்சாவூர். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது? இல்லை இல்லை, ஃபஸ்ட்டாக தமிழ்நாட்டில் ஆரம்பித்தது ஃபஸ்ட்டு வந்து தஞ்சாவூர் வந்து ராஜா காலத்துக்கு அந்த காலத்து பழைய ஆளுகள் இருந்தாங்க. அப்போ தான் வந்து விவசாயிகளுக்கு காலு கட்டு முடிச்சு தோட்டம் வாழையில் வேலையை முடிச்சுட்டு கூலி வாங்கிட்டு போனதுக்கப்புறம் பொழுதுபோக்கு புறா வளர்த்து சொல்லி புறா கொடுத்தாங்க. அது ஊர் ஊருக்கு எல்லாம் புறா வளர்த்தி அப்புறம் அந்த ஜோ தஞ்சாவூர்லேருந்து கிளம்பி ஒவ்வொரு ஜோக்கை வந்து தான் திருச்சி அப்படி கரூர் திருச்சி வந்து ஃபேமஸ் ஆச்சு. அந்த கிராமத்தில் ஒரு குறிப்பிட்ட இனங்கள் மாத்திரம் அந்த இதை கரூர்லேருந்து தஞ்சாவூருக்குள்ளே ஒரு 300 கிராமத்தை அந்த புறா வச்சுருந்தாங்க. எல்லாம் நாட்டு சாதம் எல்லாம் வந்து அவங்க காட்டு வேலைக்கு போயிட்டு அவள் போயிட்டு வந்து எல்லாமே ஈவினிங் சாதாரண ஒரு இது நீக்கிட்டு ஜோக்கு பார்ப்பாங்க. அதை அடித்து நாட்டுப்புறம் எடுத்து பல்ட்டி அடிக்கும் சாதாப்புறம் டைமிங் பண்ணும். அப்படி ஆரம்பிக்கிறப்ப தான் ஆக்சுவலாக கர்ணப்புறாக்கு நாட்டுப்புறான்னு ஒரு ஆமாம் நாட்டுப்புறா வெள்ளிக்கண்ணு வெள்ளிக்கண்ணு புறா தான் நாட்டுப்புறா. சாதாப்புறாவில் 4 வெரைட்டி இருக்குது. அதில் தான் அந்த நம்ம வெரைட்டிங்கிறது ஒரிஜினல் புறா வந்து சப்ஜா. சப்ஜா அடிப்பேர் தூமா வருஷம் வருத்து பேர்டு. அதில் நம்ம இந்தியன் சவுத் இண்டியன் பேர்டு ஒரிஜினல் பேர்டு. அது ஆக்ரோஷமான பறவை தான் இருக்குது நம்மளுக்கு. நம்மளுக்கு விட்டு இல்லை நம்மளது எப்பவும் ஃபோர்ஸு நம்மளது வந்து புல்லட் மாதிரி நம்ம புறாக்கில் போகும். வல்ட்டி அடிக்கிறது அப்படி தான் சிலிம்பு அடித்து 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 போகும். டபார்னா ஒரு பல்லாங்க அடித்து சிலம்பி அடிச்சுனா ஒரு இதில் ஒரிஜினாலிட்டி. இப்போ அதில் மிக்ஸேடு பேட்டு ட்ரே எல்லாம் மாற்றி மாற்றி அந்த ஒரிஜினலாட்டி வாரிட்டி ஆரிட்டி இல்லை. வருஷங்கள் மேலே மாறிப்போச்சு எல்லாம் பொருளாதார சூழ்நிலை அப்படின்னு நான் சொல்ல முடியாது. அது தான் சொல்லக்கூடாது சொல்ல முடியாது. நான் தான் அதில் பெரியனே இல்லை இதில் பழகிட்டு தான் இருக்கிறேன் நான். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சார்கிட்ட வந்து இன்றைக்கி இன்டர்வியூ செம்ம சூப்பராக இருக்க போகுது. நிறைய விஷயம் சார் கற்றுத்தர போகிறாரு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். எப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த கர்ணப்புறா வெள்ளிக்கண்ணும் சாதா புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு எப்போ செட் பண்ணீங்க? எவ்வளோ நேரம் நீங்கள் பறக்க வச்சிங்க? இதுக்கு சப்போர்ட் பண்ண உங்களுடைய உங்களுக்குன்னு சில இருப்பாங்க உங்களுடைய சீனியர்ஸ் அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்கிறேன். அதை பற்றி சொல்ல அந்த கர்ணப்புறாங்கிறது நான் ஃபஸ்ட்டு 1972 ஆரம்பித்த இது வந்து ஃபஸ்ட்டு அப்போ என்ன எங்களுடைய என்ன ஏஜ் வந்து சிவன் எனக்கு என்ன 21-22 தான் இருக்கும். அப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு வரப்போ அப்போ வெளியே கிளம்புறேன் எல்லா ஊருக்கு போகலாம் இந்த மாதிரி ஜோக்கில் ஆறு ஆட்டு இருக்குது இந்த மாதிரி போகிறாங்கலாம். ஃபஸ்ட்டு நான் திருச்சி போகிறேன் திருச்சி போகிறேன். அங்கே இங்கே ஈரோட்டிலே நம்ம குருநாதர் ஒரு பழைய ஆள் சென்னிப்பூன்னு ஒரு பெரியவர் இருந்தார். அவர் பொன்னிச்சாமி ஒருத்தர் இருந்தார். அவையெல்லாம் எனக்கு குருநாதர் மாதிரி அவையதான் எங்களுக்கு பழக்கிட்டேன் பார்த்து அதில் பழகணும். இதில் வந்து நான் வந்து டைரெக்டாகவே யார்கிட்டையும் நான் என்னுடைய அனுபவத்தை போய் யார்கிட்ட கேட்டு தெரியும் நான் என்னோடய அனுபவத்தை நாமளே தெரிஞ்சுக்கலான்னு நானே டைரெக்டாக இறங்கி ஒவ்வொரு கூண்டுக்காக போய் நானே அறிமுகம் பண்ணி வச்சுக்குவேன். ஒருத்தர் போனோடனே யாரும் நம்மளுக்கு உடனே மூஞ்சி கொடுத்து பேச மாட்டாங்க இடம் கொடுக்க மாட்டாங்க. ஆமாம் எல்லோரும் யாப்பா வாங்கிதான் போனேன் சரிப்பா போயிட்டு வா நாளைக்கு பேசிக்கலாம் இன்றைக்கி பேசிக்கலாம் அப்படிம்பாங்க. ஆனால் விடாமுயற்சியாக அவருக்கு இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி நான் கோவிச்சுக்க மாட்டேன் யாருக்கிட்டையும். தொடர்ந்து 3 தடவை 4 தடவை அவங்ககிட்ட போய் பேசி உட்காந்து பேசி அப்போ அவங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் வரும் சரி நல்ல ஒரு நல்ல பையன் அப்படின்ட்டு என்னங்கன்னா எல்லாம் பேசுவேன் என்னங்கன்னா அப்படி எல்லாம் பேசி இந்த புறாங்கூட ஆசைப்படுறேன் ஒரு ஜதை கொடுங்க நான் கொண்டு விட்டு பார்க்குறேன்தான் சரியும் கொடுப்பாங்க. அப்புறம் முதல்ல ஒரு நாளைக்கு வாம்பாங்க 10 நாள் கழிச்சு அடுத்த மாதம் வான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அத்தனைக்கும் நான் கட்டுப்பட்டு நடந்துக்கிட்டு தான் இருப்பேன். யாருக்கும் நான் மூஞ்சி காட்ட மாட்டேன்னே புறா தரமாட்டேன் போய் அப்படின்லாம் வரமாட்டேன். இது ஜோக்கு அதான் எல்லோரும் அவர் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ஜோக்கு ஒவ்வொரு புறா சேர்த்து ஆண்டு அனுபவிச்சிருக்காங்க. அதை போய் நம்ம திடீர்னு அபகரித்து வர்ற மாதிரி தப்பு. அவங்களுக்கு ஒரு நான் நம்பிக்கை வரணும் நல்ல ஒரு நல்ல நல்ல பையன் வாசி பார்க்குற பையன் தான். சில பேர் வாங்கி விற்கிற ஆள் நிறையா இருக்குது அந்த மாதிரி இல்லை. என்னோடய வாழ்க்கையில் இது வரைக்கும் நான் புறா விற்றதே இல்லை விற்றதே இல்லை. சீரியஸாவா? கண்டிப்பாக யாருக்கு வேணால் சேலஞ்ச் பண்ணுங்க. சார் இதே மாதிரி என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு பேர் வந்து உமா மாதேவ் சார்னு சொல்லிட்டு அவங்களும் அதே மாதிரி தான் இது வரைக்கும் ஒரு புறா கூட அவங்க சேலை பண்ணதில்லை. நான் எல்லாத்தையும் வரைக்கும் ஃப்ரீயாக தர வரைக்கும் பண்ணுவார்.
ஆமாம். இது வரைக்கும் 1972 இன்னைக்கு வரைக்கும் குறைஞ்சது ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு பூரா வாங்கியிருப்பேன். 20 லாக்ஸ் வாங்கி 1000, 2000, 3000 ஜதையை போயிட்டு முள்ள போகிறாங்க 3000 சொல்லுவான், 4000 சொல்லுவான், அதை வாங்கிட்டு வந்துடுவேன். சரிப்பா கொடுப்பான், பேரம் பேசி வாங்கிட்டு வந்துடுவேன். அதை வாங்கிட்டு வந்தாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எனக்கு நிறையா இருக்காங்க, வருவாங்க. என் பேர் ஈரோடு கந்தசாமி வைப்பானா எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ எனக்கு 2 பூரா வேணுனாக்கா ஃப்ரீயாக தான் கொடுப்பேன் எல்லாத்துக்கும். இது வரைக்கும் நான் கொடுத்த உறவு 4000 பூரா கொடுக்கும், ஃப்ரீயாக கொடுத்துருக்கேன். 5000 பூரா சார் வந்து 5000 பேர்ட்ஸ் அவங்களுடைய சர்க்கிள்க்கும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் முன்னப்பின்ன தெரியாதவங்களுக்கும் அவர் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு. அவர் தேடி வந்தவருக்கு இது வரைக்கும் அவர் புறா இல்லைன்னு சொன்னதே இல்லை. என்னை தேடி வந்தாக்கா 2 புறானாலும் ஏதாவது 2 புறா கேட்டாலும் கேட்காட்டி கொண்டு போய் வச்சுக்கப்பான்னு 2 அட்டைப்பொட்டிகள் போட்டு பேக் பண்ணி கொடுத்துருவோம். எனக்கு புறா தருவார்னு நினைக்கிறேன். ஓகே, அட்டைப்பொட்டிகள் போட்டு கொடுத்துருவோம், கொண்டு போவாங்க. சில புறாக்கள் அதை சில பேர் ரிப்போர்ட் சொல்லுவாங்க, சில பேர் சொல்ல மாட்டாங்க, சில பேர் பறக்குன்னு சொல்லுவாங்க, பறக்க அதை சொல்ல மாட்டாங்க. அதை போல் நான் கேர் பண்ணிக்க மேல என்னோடய திருப்திக்கு வந்து என்னை தேடி வந்தேன் கொடுத்தேன் அவ்வளோதான். ஆனால் இதுவரைக்கும் யார்கிட்டுமே எந்த புறம் நான் ஓசில் பிடிச்சதே இல்லை என்னோடய வாழ்க்கையில். யார்கிட்ட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் கொண்டு போனாலும் காசு தான். ஆமாம், தொடர்ந்து அப்போ வந்து சைக்கிளில் போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வசதியாகி அப்போ நான் ஒரு மேஜர் ஆனதுக்கப்புறம் பைக் வாங்கினேன். பைக் வாங்கினதுக்கப்புறம் அப்போ சனி ஞாயிறு எனக்கு வேறு பொழுதுபோக்கு இல்லை. நான் நோ ட்ரிங்க்ஸ், நோ ஸ்மோக்கிங் இல்லை, ஸ்மோக்கிங் எதுவும் இல்லை வாழ்க்கையில். இது மாதிரி அந்த மாதிரி சாப்பிட்டது இல்லை, அது இன்ட்ரெஸ்டும் இல்லை அதில். எல்லவா சில பேர் அதில் சாப்பிட்றாங்க, என்ன இனிக்குதுங்க இனிக்குமா, நான் கேவல் எல்லாத்தையும் கிண்டல் பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் என்னோடய சர்க்கிள் பெருசாக என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10-20 பேர் சாப்பிடுவாங்க. எனக்கு வாழ்ன்றி வாயை பிறந்து கூட ஊற்றிருக்காங்க, அது பழக்கம் எனக்கு ஒன்றும் கம்மியாகல. ஆமாம், சிகரெட்டை ஊதி மூஞ்சியில் விடுவாங்க, தலையில் விடுவானுங்க. வீட்டில் போனால் நாத்தடிக்கு என்னங்க, என்ன நீங்களே குடிக்கணும், எல்லா ரகலை பண்ணுறாங்க பசங்க, என்ன பண்ணுறது, அன்பு தொல்லை அன்பு இல்லை. ஆனால் அதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே வரல கடைசி வரைக்கும். நாமளும் ட்ரிங்க் தண்ணிலாம் பண்ணுறது இல்லை, நாங்களும் பண்ணுறது. இந்த ஜோக்குங்கிறது ஒரு மகத்தான ஒரு ஜோக்கு, யாருக்கும் அடிமையாக இல்லாத ஜோக்கு, இண்டிவிஜுவல் ஜோக்கு. இதை நாம் பார்க்க பார்க்க நமக்கு மனசு நிம்மதி. எத்தனை பிரச்சனைகள், எத்தனை அவுட்டு வெளியில் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, ஈவினிங் வந்து ஆரம்பம்னா அந்த புறா ஜோக்குன்னா எல்லாம் அமைதி ரிலாக்ஸ் ஆகிடுது, அமைதி ஆகிடுது, சாந்தமாயிடுது மனசுக்கு. ஒரு நிலைப்பெருன்னு என்னென்னமோ சொல்கிறாங்க யோகா அது இதுங்க, நாங்கள் அதுக்கெல்லாம் மாற்று மருந்து. எனக்கு இதுதான் ஃபஸ்ட்டாக தெரியுது. யோகாவுக்கு மேலே யோகாவுக்கு கையை ஆட்டணும், காலை ஆட்டணும், கையை மடக்கணும், தலையை ஆட்டணுங்கிறான். இது அப்படி இல்லை, புறா நீக்கிட்டு நம்ம உட்காந்தாலும் நம்ம கண்ணும் அது பார்வையும் பார்த்தோன்னே அது எல்லாம் ரிலாக்ஸ் அதில் போயிடுது. சூப்பராக சொன்னீங்க, அவங்களும் கை தட்டுறாங்க, எல்லா ரிலாக்ஸ் இதில் கம்ப்ளீட் போயிடுது. இதுக்கு ஃபிசிக்கல் ஒர்க்குங்கிற வேண்டியதே இல்லை. யோகா பண்ணி சாந்தம் பண்ணணும், மனசை கட்டுப்படுத்தணுங்கிறது இல்லை. என்ன பிரச்சனை இருந்தாலும், என்ன ஒரிஸ் இருந்தாலும், வீட்டு பிரச்சனையான ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருந்தாலும் சரி, நம்ம இண்டிவிஜுவலாக வந்து நிம்மதியாக ஒரு சேர் போய்ட்டு உட்காந்து என்னோடய புறாக்கள் லீக் விட்டுனாக்கா அத்தனை பழுக்குள்ளே எனக்கு இறங்கி ரிலாக்ஸ் ஆகி சந்தோஷமான நிம்மதி உடனே எனக்கு கிடைச்சிரும். அந்த மாதிரி தான் என்னோடய அனுபவத்தில் 48 வருஷம் கன்னியூ பண்ணிட்டுருக்கிறேன். இந்த ஆண்டவன் செயலில் இருந்து எத்தனை வருஷம் நான் இருக்கணும் தெரியாது, ஆனால் கன்னியூ பண்ணுவேன் நான். கண்டிப்பாக சார், அப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம எப்போ பறக்க வச்சிங்க, நீங்கள் பறக்க வச்சுருப்பீங்களா? பறப்பாரு என்னடா நம்ம குறை உள்ளார. ஆமாம், அது எப்போ நடந்துச்சு? அந்த நான் நிறைய இன்சிடென்ட், இது வந்து சாதா புறாங்கிறது நாட்டு புறாங்கிறது நான் 11 hours ஓட்டியிருக்கிறேன். 11 hours காலையில் 7 கூட்டு சாயந்தரம் 6, 6:30 வரைக்கும் ஓட்டியிருக்கிறேன். பறந்துருக்குது. எப்படி இருந்துச்சு அந்த ஃபீல் உங்களுக்கு? நல்லா இருக்குது. அது கன்னி ஒரு நாளில் அந்த பறந்துடாது, அது ஃபுல் நம்ம ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டே வரணும். அது ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோமோ ஜாக்கு நம்ம ட்ரைனிங் கொடுத்தாத்த ஒரே நாளில் கை விட்டு வீசிட்டா பறந்துடாது எந்த புறாவும். நம்ம ஃபிசிக்கலாக அதுக்கு வந்து ட்ரைனிங் மூலம் சிறப்பாக. அப்போ சார், நீங்கள் உங்களுடைய புறாக்கு சாதாக்கு எப்படி நீங்கள் ட்ரெயின் பண்ணுவீங்க, அது கரண புறாக்கு எப்படி ட்ரெயின் பண்ணுவீங்க? சாதா புறாக்களுக்கு அது 10 நாள் 20 நாள் வளக்குண்டில் தண்ணியை நினச்சி காய்ச்சல் போடுவோம், வளக்குண்டு வச்சு போடுவோம். சில வந்து இடத்துல வந்து காது காக்கா தொந்தரவு இருந்தால் வளக்குண்டு மேத்தி வச்சு போடுவோம், இல்லைன்னா ஃப்ரீயாக இருக்கிறத சத்திரியில் 10 நாள் கழிச்சு போடுவோம். 10 நாள் அதை விட்டு தண்ணியில் அடிச்சு அடிச்சு விட்டு ஃப்ரீயாக உட்காந்ததுக்கப்புறம் நம்ம அவங்க வீட்டு அடையாளம் கண்டிக்கிறேன், நல்லா நினச்சி மேலே போட்டுருவோம். 10 நாள் வெயிலில் ஏற இறங்க இருக்கும், காஞ்சிரும், அப்புறம் ஓரளவு டெவலப் ஆகும். அப்புறம் நான் வந்து அந்த புறாவுக்கு 11வது நாள் ஃப்ரீயாக வாசல் நின்று வீசிடுவேன். ஓகே, வீசினா உடனே அது மேலே வட்ட அடிக்கும். உடனே ஒரு நாள் நம்ம புறா நீக்கிவிட்டு நம்ம வீட்டு அடையாளம் கட்டிக்கணும். இந்த மெத்தையில் தான் என்னோடய மெத்தை, இதுதான் என்னோடய ஸ்பாட் உட்காரணும். 2 ரவுண்டில் வந்து உட்காந்து பழகி உட்காந்து பழகிக்கிறது. அந்த மாதிரி 2-3 நாள் ட்ரெயின் பண்ணணும்.
ஒன்று அவுட்டில் கொஞ்சம் சுற்றி வந்து நம்ம சிக்னல் கொடுக்கணும். சிக்னல் கொடுத்து நம்ம இடம் இங்கே தானே உட்காந்துக்கோம். ஒரு நாலஞ்சில் உட்காந்து கன்ஃபார்ம் ஆகிட்டுதுன்னா அது மாறாது, இடம் மாறாது. அப்போ நான் ஃப்ரீயாக விடலாம். அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் அதை காட்ட ஆரம்பிச்சிடும். லைனு ஜெனட்டிக் நல்ல ஒரு ஜெனட்டிக் ரத்த சம்மந்தப்பட்ட ஒரு ஜெனட்டிக் ப்ராவாக இருந்தால் இயற்கையாகவே 2 hours 3 hours இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போயிடும். கண்டிப்பாக 3 hours 3 hours பண்ணிட்டு போயிடும். ஃபுட் ஐட்டம் நம்ம எப்போ ரங்கு கம்பு ராகி சாயை போடுவோம். அது இல்லாமல் பறக்க விடுறதுக்கு வந்து பெர்சனலாக பறக்க விடுறதுக்கு வந்து நான்லாம் வந்து ஒரு பங்கு தீனினாக்கா ஒரு பங்கு ஒரு புறாக்கு ஃபுல் டைம் சொல்கிற 12 hours பறக்கணும்னா சில பேர் வந்து அது தப்பு பண்ணுறாங்க. நிறையா தண்ணி வற்றாமல் தீனி வச்சு ஊதுறது, தீனி கேமிய தண்ணி வச்சு ஊதுறது, அந்த மாதிரி தான் இப்போ நம்ம அதனுடைய வாயிலாம் ஜீவன். அது எனக்கு தண்ணி பற்றல தீனி பற்றின்னு சொல்லாது. அதனுடைய ஜெனட்டிக்கும் அதனுடைய பாரம்பரிய அனுபவத்தில் அதனுடைய புறானுடைய சைகளை நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். அது நம்ம கட்டுப்பட்டு தான் பறக்குது. முதல்ல அது நம்மளுக்கு கட்டுப்படாமல் இருக்கும். அது பறந்து உட்கார்றப்போ அது நம்ம கட்டுப்பாட்டுக்கு வந்துடும். அந்த புறாவை நான் செலக்ட் பண்ணி இந்த லைன் புறா இப்படி பறக்குது அதுக்கு நம்ம கரெக்டான போனால் அது ஃபுல் டைம் முடிக்கும்னு சொல்லி அதுக்கு தான் நான் பண்ணுவேன். சார், நம்மகிட்ட அந்த மாதிரி ஒரு லாங் டைம் பறந்த புறா இங்கே நிறையா இருக்குது. நிறையா இருக்குது. ஒரு புறா பார்க்கலாங்களா? அது இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இது வந்து சார் வீட்டில் லாங் டைம், அதாவது காலையில் எப்போ விட்டீங்க? 7 o'clock. 7 o'clock டு ஈவினிங் 7 o'clock. ஈவினிங் 7 o'clock 12 hours பறந்த புறா. சொல்லுங்கள் சார், இதை பற்றி எப்படி பறந்துச்சு, என்ன இந்த வம்சம்? இந்த புறாங்கிறது சப்ஜா ப்ளூ பேர்ட் சப்ஜா ஒரிஜினல் பழைய புறாக்கள். இதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து நாம் கூப்பிட்டு உட்கார வைக்க வரைக்கும் அது வாட்டுக்கு பறந்துக்கிட்டே தான் இருக்குது. ஈவினிங் நம்ம கரெக்டான தண்ணி தீனி அதுக்கு பெரும்பாலும் கரெக்டாக கொடுத்துட்டா நம்மளை பார்த்து பார்த்து நல்லா பறகு. அது நம்ம யாருங்கிற எஜமான் யாருன்னு இது கரெக்டாக நோட் பண்ணிக்கணும். அவங்களுக்கு தான் கட்டுப்படுது. இந்த புறா அவங்க கட்டுப்பட்டு தான் நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக அதுக்கு குசியில் இருக்கிறப்போ நம்மளை குசிப்படுத்துறதுக்கு அது பறவைகளை நம்மளை குசியை காட்டுறோம். வீட்டு நேர் வந்தால் வாழை உதறி உதறி நம்ம பறக்கிறோம் பாருங்க, நீ காட்டிகிட்டு போவோம். உதற படிக்கட்டில் பள்ளி படிக்கட்டில் யாராவது சக்கு சக்குன்னு போய் 200 meters 300 meters அப்படியே ஏறும். மேலே சல்லுன்னு ஏறி அப்படி வண்டாட்டம் ஸ்பிரிங் வட்டம் போடும். நாலு கையில் போய் ஸ்பிரிங் வட்டம் போட்டு மறையும். ஆனால் இது வந்து சாதா பல்ட்டி இல்லை, சாதா பல்ட்டி. பழனிஞ்சு கீழே தவணா 2 kilometers மீன் கிலோமீட்டர் சரிஞ்சு கீழே போயிடும். போயிட்டு வர்றப்போ மறுக்க ஊட்ட உரைச்சிக்கிட்டே வரும். கீழே ஆள் நம்ம ஊட்டை தேடிட்டு வரும். தன்னுடைய ஊட்டை பார்த்தோன்னே நம்மளை பார்த்தோன்னே மறுக்க அதே போட வாழை விரிச்ச உதறிச்சுன்னா அப்படியே மேலே போய் மறையும். மறைஞ்சு அதுக்கப்புறம் எந்த வருஷத்தில் இது நான் பறந்தது? இதெல்லாம் வந்து இந்த லைன் வந்து 20 வருஷம் முன்னே பறந்தது. இப்போ இடையிலையும் பறக்க விட்டுறேன். இந்த புறா எப்போ பறந்துச்சு? இந்த புறா பறந்தது இப்போ ஒரு 10 வருஷம் இருக்குது. 10 வருஷம் இந்த ஆணுக்கு இப்போ 11 வருஷம் ஆகுது. 11 வயசுங்களா? இன்னும் அப்படியே ஸ்டெமினா ஓட வச்சுருக்கிறேன். அந்த இது இல்லாமல் சுத்தமாக அழுக்கு இல்லாமல் எப்போவுமே அந்த புறாவும் எனக்கு கிளியராக இருக்கணும், நீட்டாக இருக்கணும். இந்த அழுக்கு கை பண்ண இந்த புறாவும் நான் எப்போவுமே எந்த புறாவும் பவுடர் கோட்டிங் கூட தான் வச்சுருப்பேன். வெள்ளை எத்தனை மழை பெஞ்சாலும் அந்த தண்ணியை பறந்து தெரிச்சு போயிடும். புறா நிலையாவது கரெக்டாக ஊடு வந்துடும். சில பேர் அந்த புறா போட்டு முக்கி தண்ணியில் அமுக்கி அழுக்கு பண்ணி இருந்தால் அது தண்ணி பட்டோன்னு நல்லா பிசுநாட்ட ஒட்டிக்கும். அந்த புறா அங்கேயே கோட்டிங் அப்படியே இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? அது நம்ம பவுடர் கோட்டிங் எப்பவும் இருக்கும். நம்ம ஹேண்டில் பண்ணுறோம் கரெக்டாக பண்ணணும். கையில் பிடிக்காமல் ஹேண்டில் பண்ணணும். கையை அப்படி பிடிச்சாலுமே கையில் சுத்தமாக சோப் போட்டு கழுவிட்டு நம்ம இதில் மஸ்ட் எதுவும் இல்லாமல் இருக்கிறப்போ அந்த கோட்டிங் அப்படியே இருந்துகிட்டு இருக்கும். நம்ம கையில் இருக்கிறப்போ போட்டி இல்லாமல் இருந்து நம்ம அழுக்கு கையோட அவசரத்துக்கு வந்து பிடிக்கிறது தண்ணி வைக்கிறது அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தால் நம்ம கையில் இருக்கிற அழுக்கு அதில் ஒட்டுச்சேன். அது ஒட்டுறப்போ வந்து பழைய விட அந்த தண்ணி போட்டுன்னு அப்படியே பிசினா அதில் ரக்கையில் அப்படியே கோட்டிங் ஆகி ஆகி தண்ணி நினைஞ்சோன்னு ஃப்ளஸ்பெக்கில் ஆகாது. அப்படியே ஒட்டிக்கு அப்படி பார்க்குறப்போ அந்த புறா தம் பிடிச்சி பறக்க பார்க்க முடியாது. அப்படி எங்கேயோ ஒரு மெத்தையில் விழுந்துடும். அது நல்லா காஞ்சி அடுத்த நாள் இருந்து நல்ல ஸ்டெமினாக இருந்து எந்திரிச்சு வீட்டுக்கு வந்துடும். இன்றைக்கி இருக்கிற கண்டிஷனில் வந்து கழுகு தொந்தரவு, காக்கா தொந்தரவு, வவ்வால் தொந்தரவு, நைட்டில் பூனை தொந்தரவு எல்லாம் மேலே வந்து கண்டுபிடிச்சி மெயின் வந்து ஆந்தை நிறையா இருக்குது. ஆந்தை பார்த்தோன்னே இதுக்கு எங்கே உட்காந்துலாம் தெரிஞ்சு போயிடும். போயிட்டு டப்பு பிடிச்சேன். அதுதான் சில புறாக்கள் நம்ம இல்லை காலையில் சாயந்தரம் போனது வரலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். அதே புறாக்கள் வந்து லாங் அவுட்ரு காட்டுக்குள்ளே போய் செட்டில் ஆகி கீழே இறங்கிட்டுனா அடுத்த நாள் காலையில் வந்துடும். டவுனுக்குள்ளே இறங்குற புறாக தான் இந்த பூனைக்கு ஆந்தைக்கு எல்லாம் மாட்டிக்கிறது. அதனால் சில புறாக்கள் வர்றதில்லை. சில புறாக நம்ம ஹையஸ்ட் டைம் பண்ணி 1000 to 2000 rupees போகிறப்போ வெயிலில் கூலிங்கு மேலே தான் கூலிங் இருக்கும். 2000 rupees போகிறப்போ மலையில் எப்படி கொடைக்கானல் ஊட்டிலாம் ஹையஸ்ட் போகிற ஜில்னஸ் ஹையஸ்ட்டுக்கு ஜில்னஸுக்காக மேலே போயிடுது. போய் நல்லா இருந்துச்சுன்னா மேலே போவோம். போயிட்டு இருக்கிறப்போ
அது நம்ம நல்ல ஸ்டெமினா இருந்தால் ஊடு கண்டுபிடிச்சி மெமரி பவர் இருந்து நல்ல ஜீன் ஒரிஜினல் ஜெனட்டிக் ஜீன் இருக்கிற புறாக்கள் இருந்தால் அது ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும். அது நம்ம வீட்டுக்கு போயே ஆகணும் கண்டிப்பாக வரும். மனித மாதிரி தான் மனுஷன் நம்ம எத்தனை ஜாதிகள் இருக்கிறோம், புத்தி குறும்புள்ள மனிதன் இருக்கிறான், அசால்ட்டானும் இருக்கிறான், அதை போன போக்கில் போகலான்னு இருக்கிறான். அந்த மாதிரி நம்ம புறாவில் அந்த ஈடுபாடு இருக்குது, அதில் இருக்குது. ஸோ இந்த புறா உங்களுடைய பெஸ்ட் புறா, இது நம்ம க்ளோஸ் அப்ல நம்ம கேமரால பார்க்கலாம். அப்புறம் அதே லைனில் இது ஒரு சப்ஜா ரக்கவல்ல புறான்னு அந்த பேட்டனில் வந்த புறம், இது நல்ல பெர்ஃபார்மன்ஸ். இது இதெல்லாம் ரெண்டு நாள் டுவெல் ஹவர்ஸ் ரெண்டு நாள் விட்டாலும் பிறகு மூணு நாள் விட்டாலும் திறந்து போகிறோம். அப்படிங்களா? ஆமாம். இவரும் சாதா, இவரும் சாதா சாதா. அதே இல்லை வெரைட்டி தான் இது. எல்லாத்துக்கும் மூத்த பெரிய, அதுவும் அதுக்கு எல்லாத்துக்கும் பெருசு. ஆமாம், பச்சைக்கண்ணுங்களா? இது பச்சைக்கண்ணு. பச்சைக்கண்ணுடைய பர்ஃபார்மெல்லாம் பச்சைக்கண்ணு எல்லாம் ஈக்குவல் தான். நாலு மூணு கல்லில் வரும், மஞ்சள் பச்சை வெளூர் ஆரஞ்சு கலர், நாலு வெரைட்டி இருக்கு வரும். சாதா புறாவில் எல்லாம் அந்த ஜீனா ஜெனட்டிக்கு பொறுத்து நம்ம பறவை ரெடி பண்ணுவோம். எல்லாமே பறவை இருக்கிற புறா தான். இதில் இந்த சிம்டம்ஸ்னு இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி சிம்டம் இருந்தால் புறா லாங் டைம் பறக்கும் அப்படிங்கிற சிம்டம்ஸ்லாம் என்ன சார்? சிம்டம் நம்ம விடுற ஓட்ட புறாக்கள் விட்ட ரன்னிங்கில் எப்படி விடுறோமோ அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் வச்சு தான் கண்டுபிடிக்கணுங்க. புறா பார்த்தோன்னே யாரும் கவனிக்க முடியாது. சில பேர் பெரிய இதெல்லாம் கண்ணாடி வச்சு ஃபோக்கஸ் போட்டு லென்ஸ் வச்சுலாம் போடுறாங்க, அதில் இல்லை எனக்கு ஈடுபாடு இல்லை. அந்த லென்ஸ் வச்சு பார்க்குறதில்ல, கண்ணுடைய விழிகளை பார்த்து அதில் கணிக்கிறதெல்லாம் அதுக்கு நமக்கு உடன்பாடு இல்லை, அதில் எனக்கு நம்பிக்கையும் இல்லை. நம்பிக்கை இல்லை. எந்த புறாக்களும் நம்ம லைஃப்பில் நாம் சுயமாக விட்டு பார்த்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தா தான் நமக்கு சாட்டிஸ்ஃபைடு. அதில் தான் நம்ம கணித்து அதில் தான் நம்ம செட் பண்ண முடியணும்னு. ஒரு புறா கையில் எடுத்தோடனே பிடிச்சிக்கிட்டு அமைப்பு கண்ணை போது கண்ணை வச்சு லென்ஸை வச்சு பார்த்துல எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. எப்பவுமே இதுவரையும் நான் அதில் செலக்ட் பண்ணி போட்டதும் இல்லை. என்னோடய அனுபவத்தில் நான் எல்லா லைன் புறாவும் விட்டு பார்த்து தான் பெர்ஃபார்மன்ஸ், என்னுடைய லைன் எப்படி பறக்க பார்த்து தான் எல்லா புறம் செட் பண்ணுறேன். ஒழிய அந்த கண்ணு வச்சதோ கண்ணாடி வச்சு போ லென்ஸ் வச்சுதோ அதுக்கு எப்பவுமே எனக்கு உடன்பாடு இல்லை, அதில் எப்போ நான் போய்கிறதும் இல்லை. சூப்பர் சார், செம. ஒரு சின்ன சுரும்பாய் புறா இருக்குங்க, சுரும்பாய் புறா. சுரும்பைங்களா? சுரும்பாய் சார். நீங்கள் சுரும்பை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். சுரும்பை எப்படி வருது, என்ன ஜாதி அது? அது இதில் வந்து அது ஒரு வெரைட்டி புறா தான். சுரும்பாய்ங்கிறது தனிப்பட்ட ஜாதின்னு இல்லை, அந்த காலத்தில் வந்த உடஞ்சல் புறாவில் இதில் ஒரு வெரைட்டி புறா சுரும்பாய். அதில் எனக்கு டீட்டெயில் புதுசாக எனக்கு சொல்ல முடியாது, அது சொல்லவும் தெரியாது, அதில் போய் சொல்லக்கூடாது. நான் புறாக்கள் அது ஒரு வெரைட்டி. ஓகே. இல்லை சுரும்பையும் நல்லா புறமா, அதாவது சப்ஜாவோட சுரும்பாய்க்கு ரெண்டு ஈக்குவலாக பறக்கும். ஆனால் சப்ஜானுடைய பெர்ஃபார்மன்ஸ் சுரும்பாய் கொஞ்சம் கம்மி. அதில் நம்ம கலப்பு பண்ணாக்கா கிளியராக பறக்கும், அது ஈக்குவலாக பறக்கும். இப்போ சுரும்பைக்கு நம்ம பேர் பண்ணுறதுன்னா என்ன மாதிரி புறா பேர் பண்ணலாம்? சுரும்பாய்க்கு போகிறோம்னா நம்ம நம்ம ஒயிட்டில் வெள்ளையில் போடலாம், வாழ்க்கை புறாவில் போட்டாக்கா பூரி கலராக கண்ணாடி கயிறாக எல்லோரும் அது நல்லா பெர்ஃபார்மன்ஸ் நல்லது, நீட்டாக கிளியராக பறக்கும். சார் சொல்லுங்கள், ஃபைனலாக நம்ம கர்ணபுறாவுக்கு வந்துட்டோம். ஆ ஓகே. இல்லை நான் புறாவோட அனுபவம் சொல்லிடுறேன்.
என்னோடய அனுபவத்தில் வந்து நான் எப்போவுமே புறா வந்து ஒரு புறா வந்து உடனே போய் காசு கொடுத்து உடனே பார்த்தோன்னே அந்த புறா கட்ட சொல்ல மாட்டேன். என்னுடைய ஸ்டைலுக்கு அந்த புறா இருக்கணும். நான் பார்க்குறத வந்து என்னோடய அனுபவத்தில் வந்து மொத்தம் 9 லட்சங்களை ஒவ்வொரு புறாலையும் பார்ப்பேன். ஆமாம், மொத்தம் இந்த இப்போ துணிமணி புறையெல்லாம் சாமுத்திரிக்கா லட்சணங்கிறாங்களே, இந்த மாதிரி ஒவ்வொரு புறாலையும் 9 லட்சணங்கள் இருந்தால் தான் நான் புறா செலக்ட் பண்ணி எடுக்கிறேன். 9 லட்சணம் கண், மூக்கு, தலையமைப்பு, ரக்க, கால் அமைப்பு, கால் நகம், வால், வால் உள்ள இருக்கிற முள் மேக்ஸிமம் யார் ஒரு முள் உள்ள இருக்க முள் யாருக்கும் தெரிய பார்க்க மாட்டாங்க, மணி மேக்ஸிமம் பார்க்க மாட்டாங்க. இந்த முள்ள 4 வகை இருக்குது. அப்படிங்களா? ஆமாம் சார். அதை பற்றி சொல்லுங்கள் சார். என்ன அந்த உள் முள் இருக்கிறதுல பின்னால் 2 முள் இருக்கேன். அது விரிஞ்சு இருந்ததுனாக்கா அது பெர்ஃபார்மன்ஸ் கம்மி பண்ணும். கம்மிங்களா? சேர்ந்து இருந்ததுனாக்கா அதனுடைய சூட்டிப்பு அது பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ரொம்ப ஜெனினாக இருக்கும். அப்படிங்களா? ஆமாம். அதுக்கு மேலே இருக்க முள் இருக்கு, மேலே ஜாயிண்ட் முள் இருக்கு. ஆமாம். அதில் 3 வகையாக இருக்கு. சப்பட்ட முள், தடி முள், தேல் கொடுக்குன்னு இருக்கு. அதில் நம்ம மோசம் நம்ம பெர்ஃபார்மன்ஸு நம்ம ஜென்டிலாக இருக்கிறது நம்ம ஜென்னினாக இருக்கிறது முள் இருக்குல்ல, முள் வந்து வளைஞ்சி தேல் மாதிரி அன்றைக்கி கொடுக்கு. ஓகே ஓகே. அது நம்ம பெர்ஃபார்மன்ஸ் நம்ம சூட்டிப்பு மெமரி பவரு எல்லாமே அதிகமாக இருக்காது. வாவ் சார், நம்ம சேனலுக்கு ஒரு பெரிய ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. மெமரி பவர் அதிகமாக இருக்கும். அதே ஏதோ கட்டையாக இருக்கிறது நம்ம திக்குனா முள் வந்து அடிமுள்ள நல்லா ஷேப்பில் முக்கோணமாக நீளமாக இருக்கும். அதை வந்து நம்ம எந்த காற்று மழை வெயில் எல்லாத்தையும் தாங்கி கூட இருக்கிறோம். தேல் கொடுக்காருக்க நல்ல சுள்ளிப்பாக இருக்கும், வேகமாக இருக்கும், ரொம்ப ஸ்பீட் இருக்கும், ரொம்ப வேகம் இருக்கும், நல்ல ஸ்பீட் இருக்கும். நம்ம எல்லாத்துலேயும் ஜெனினாக இருக்கணும்னு பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. அந்த புறாக்களை வந்து எத்தனை புறா கீழே பிறந்தால் நான் தான் மேலே பறப்புன்னு மேலே தான் பறக்காது, அது கீழே பறக்காது. எத்தனை பிறந்தால் கீழே எல்லாம் உட்கார வச்சாலும் அது மேலே இந்த புறாக்கள் போனாலுமே அதுக்கு மேலே ஒரு 50 அடி உயரத்தில் அதுதான் இப்போ நான் தானே பெரியவன்னு பேசி பறந்து காட்டிக்கிட்டே இருக்கேன். அந்த புறாக்கள் தான் ஒரிஜினாலிட்டி. அதுலேயும் ரட்டை முள்னு ஒன்று இருக்குது, அதுலேயே 2 ரட்டை முள் வர புறா இருக்குது. அது வந்து கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் கம்மி. சில பேர் வந்து ரட்டை முள் மேக்ஸிமம் வந்து ஐதீகத்தில் ரட்டை முள் வேண்டாம்னு சொல்லுவாங்க புறாக்காரங்க. அது ஒரு வெரைட்டி இருக்குது, அது கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கும். எல்லாத்துலேயும் ஒரு எல்லா இதாக இருக்கும், நல்லா இருக்கும். அந்த பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மற்றபடி சூப்பருங்க சார், ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன். அப்புறம் அந்த ரக்க வாழை வந்து நம்ம சில பேர் ரக்கை வாழை இருக்கிறவங்க நான் எடுக்கிற புறா மேக்ஸிமம் தேடுற அந்த அளவுக்கு புறா இல்லை. நம்ம ரக்கையும் இந்த வாழும் சேஃபாக இருக்கும். ஒவ்வொரு புறாக்களின் ரக்கையுமே குறைஞ்சது வந்து 1 அடி நீளத்துக்கு கம்மியாலாம் இருக்கிற புறாக்கள் இருக்குது. இருந்தாலும் வந்து நான் எடுக்கிற புறாக்கள் வந்து வால் நுனியும் ரக்கி நுனி இருக்கிற சேர்ந்தாப்பில் இருக்கிற புறாக்கள் தான் எடுப்பேன் அதிகமாக. இந்த சேஃப் கரெக்ட் வரைக்கும் இருக்கணும், லாஸ்ட் வரைக்கும். ஆமாம், சில பேர்த்துக்கு இதோட கட்டாகி இருக்காங்க. ஆமாம், சில பேர்த்துக்கு இதோடு இருக்கேன். அதெல்லாம் அந்த வால் ரக்கி நீளமாக இருக்கிற வந்து அது எனர்ஜி அதுக்கு வேஸ்ட்டே ஆகாது, ஃப்ரீயாக பறக்க. பிளைன் ஏர்பிளில் எப்படி பறக்கிறோம் அதே மாதிரி நுனி இருக்க மாதிரி ஆட்டிக்கிட்டே பறக்க அது எஜெண்ட் எனர்ஜி வேஸ்ட் ஆகாது. எப்போவுமே அது லாங் டைம் பறந்துக்கிட்டே இருக்கும். இந்த குட்டையாக இருக்கிறத வந்து தப்பக்கு தப்பக்கு தப்பக்குன்னு அது பாடி தூக்க முடியாமல் எனர்ஜி கூட சீக்கிரம் வேஸ்ட் பண்ணிடும். வேஸ்ட் பண்ணிடுறப்போ உனக்கு டைமிங் குறையும், எனர்ஜி குறைஞ்சிதுன்னா. அதே இந்த ரக்கி வால் நீளமாக இருக்கிறது அது கழுகு பறக்கிற மாதிரி தான், அது சேஃபாக இருக்கும். சேஃப் கழுகு மாதிரி தான், எனர்ஜியே வேஸ்ட் ஆகாது, அப்படியே மறந்துக்கிட்டே இருக்கும். எனர்ஜி கம்மியாகும், எனர்ஜி வேஸ்ட் ஆகும், அதெல்லாம் லாங் டைம் பறக்கும் அந்த மாதிரி. ஆமாம், ரக்கையிலையும் வந்து 2 வகை இருக்குது. ஊசி ரக்கை இருக்குது, ரவுண்டு ரக்கை இருக்குது. இதுலேயும் இந்த நீளமாக இருக்கிற ரக்கையிலே ஊசி ரக்கை இருக்கிறது காற்றுக்கு நல்லா பறக்கும். ஊசி ரக்கை காற்றுக்கு நல்ல ஸ்பீடாக எவ்வளோ காற்று 100 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் வேகத்தில் அடித்தாலும் அப்படியே இந்த தோக்கினது குறி பறக்கிற அப்படி ஸ்டெடியாக போயிட்டே இருக்கும். இது பெரிய ரக்கை இருக்கிறது கொஞ்சம் இதாகும், கொஞ்சம் காற்று ஸ்லோவாகும். அதே வந்து நார்மல் இருக்கிற டைமுக்கு அது பெரிய ரக்கையாக இருக்கிறதுக்கு நார்மலாக காத்தடிக்காக இருக்கிறதுக்கு பர்ஃபார்மன்ஸ் ஃபுல்லாக இருக்குது. அது வாட்டு மறந்துக்கிட்டே இருக்கும், வீட்டு நேரம் மறந்துக்கிட்டு இருக்கும். நல்லா 4 ஹவர் 5 ஹவர் பறக்கிற புறா நான் 8 ஹவரில் ஆசை அந்த புறாலாம் 8 ஹவரில் ஈஸியாக பறக்கும். எனக்கு இருக்கிற எனர்ஜிலே பறக்கும். மற்ற புறாக்கள்லாம் வந்து ரக்கை குட்டையாக இருக்கிறதெல்லாம் உடனே எனர்ஜி வேஸ்ட் ஆகி உட்கார வந்துடும், கீழே உட்கார வந்துடும். 3 வகைங்களா கண்ணில்? 3 வகை இருக்குது. சொல்லுங்கள். ஒன்று வந்து ஈய கண்ணு மாதிரி அலுமினிய கண்ணு மாதிரி அலுமினிய டாட் டாட்டாக இருக்குது, அது ஒன்று. ஓகே. இன்னொன்று வந்து பால் கண் ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து கண்ணை சுற்றி ஐ சைடு வந்து உள்ளே வந்து புள்ளி வந்து சேப்பு புள்ளி டாட் இருக்கும், அது இருக்கும். அந்த புள்ளியில் இருக்கும், அந்த புள்ளி இருக்கிறது நல்ல விரசாக இருக்கும், நாவு சக்தி இருக்கும்.
கண்ணு பளிச்சுன வெள்ளையா இருக்கிறத ஊட்டிக்கிட்டே பறந்துக்கிட்டு இருக்கும். ஊட்டிக்கிட்டே பறக்கும், 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 அதுவும் பறக்கும், பறந்துக்கிட்டே இருக்கும். அந்த காத்து மலைக்கெல்லாம் அடி விட்டு கீழே கொண்டு போச்சுன்னா ஊடு வர்றது சிரமம். அந்த கண்ணு தோவரா இருக்கிறது கொஞ்சம் நிதானமாக ஓடி ஓடியாந்துடும், வீட்டுக்கு ஓடியாந்துடும். நல்ல பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு. அடியில் வந்து சில 3 அடி அடிக்குதான் வகையறா இருக்குது, சில அடித்தா போதும் அப்படி அடிக்கிறது இருக்குது, சிலிம்பி அடிக்கிறது இருக்குது. இன்னொன்று பெர்ஃபார்மன்ஸ் ஹையாக 20 meters 30 meters அடித்து சிலிம்பி அடித்து போயிடும், அடித்து தொங்காது சில போராட்டம், மேலே ஏறிடும், அடித்து மேலே அடிச்சுக்கிட்டே அடிச்சுக்கிட்டு மேலே ஏறின போராட்டம் ஒரிஜினாலிட்டி நாட்டு போகிறாள். அதுக்கப்புறம் இதெல்லாம் இப்போ இருக்கிற நம்ம பெங்களூர் சென்னை எல்லாம் தான் அந்த மாதிரி அடி பார்ப்பாங்க. மெயின் வந்து அவை அடி தான் பெர்ஃபார்மன்ஸு பார்ப்பாங்க. நம்ம கர்ணபுரம் அடி தான் அவைய. ஆக நாங்கள் ஈரோடு திருச்சி தஞ்சாவூரில் நாங்கள் வந்து ஒரு அடி அடித்தாலும் எங்களுக்கு லாங் டைம் பண்ணோம், 10 hours பறக்கணும் போகிறோம், நாட்டு போகிறோம், 10 hours பண்ணுறது பெர்ஃபார்மன்ஸ். ஆனால் அது திருச்சி நண்பர்கள், இந்த சென்னை நண்பர்களும் பெங்களூர் நண்பர்களும் அவங்க அடிக்கிறதுக்கு தான் பெர்ஃபார்மன்ஸ் முதல் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அடி இருந்தாலும் சரி அதுதான் இருந்தாலும் சரி அடித்து மேலே போகணும், அடிக்கு தொகை கூடாது, மறுக்க அடித்து மேலே தான் போகணும். நம்ம அந்த மாதிரி இருக்கிற புறா அவை எப்படி சார் நீங்கள் பார்ப்பீங்க? இந்த புறா அடி இருக்கு எப்படி நீங்கள் டெஸ்ட் பண்ணுவீங்க? அது வைப்ரேஷன் இருக்கும், புறா வைப்ரேஷன் இருக்கும், புறா பார்த்தோன்னா அது பொறுத்தோம்னா வைப்ரேஷன், வைப்ரேஷன் இந்த காலனுடைய வால் விருப்பு இருக்கும் வைப்ரேஷன், அது இப்படி பண்ணாலும் வைப்ரேஷன் கிளியராக தெரியும். அனுபவத்தில் தான் சொல்லி புரிய வைக்க முடியாது, அனுபவத்தில் நம்ம கண்டுபிடிச்சி ஒவ்வொரு புறாவை பார்த்து 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 அப்படியே நகத்துக்கு மேல வந்து சும்மா சைனிங்களும் பல 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 ரோஸ் கலர்ல இருக்கு. அந்த புறா வெரைட்டி இப்ப அழிஞ்சு போச்சு, இல்ல குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டு அதெல்லாம் மிக்சட் பண்ணிதான் இப்ப சில புறாக்கள் மத நாட்டு புறாக்கள் சுத்த வெள்ளையாகவும் இருக்கால் நகமாக தான் கருப்பாக இருக்கும், அதில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். அதில் சில புறாக்களில் 3 வரி வரும் சப்ஜாவில், 3 வரி வரும் காலில், காலில் இல்லை லக்கியில், லக்கியில் 3 வரி, அது 3 வரி வர புறா எப்படி சார்? 3 வரி வருது, அது நல்ல லைன் தான் பெர்ஃபார்மன்ஸு. அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊருக்கு ஒரு பேர் வச்சுக்கிறாங்க, எங்கள் ஊரில் வந்து இடையனூருங்கிறாங்க, சப்ஜான் சொல்கிறாங்க. ஆமாம், இங்கே அப்படிலாம் எனக்கு தெரியாது. அந்த இடையனூர் சப்ஜா நம்மளுடைய எல்லா வெரைட்டியும் வச்சுருக்கிறேன். உங்ககிட்ட இடையனூர் சப்ஜா நிறைய இருக்குது? ஆமாம், எல்லா வெரைட்டியும் வச்சுருக்கிறேன். எனக்கு இடையனூர் சப்ஜா அந்த சப்ஜாலாம் இருக்காது. இந்த 3 வரி இருக்கிறது அங்கே பழைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறது, 3 வரி ஒரு அப்ரிமெண்ட்ஸ் ஒரு முக்கியமான புறாத்தான் நல்லா இருக்கும், அதில் பீடு பண்ண நல்லா இருக்கும் அப்படிமா. அதை வச்சு தான் நான் பண்ணணும் ஒழிஞ்சு இடையனூர் சப்ஜாவோ மற்ற சப்ஜா எனக்கு அதில் அனுபவம் இல்லை, நான் அது போய் சொல்ல முடியாது, அதனால் அனுபவம் பார்க்க முடியல. நான் நல்ல புறாவை செலக்ட் பண்ணி தான் எடுப்பேன். போனோடனே காசு கொடுத்து அந்த புறம் எதை கட்டாலும் கேட்டேன், இன்னொரு லட்சணங்கள் இதில் கண்டிஷன் இருந்தால் தான் எடுப்பேன் அந்த புறாவையும். அதை நான் எடுக்கிறது பேசி எனக்கு ஃபெயிலியர் ஆகல இது வரைக்கும், என்னுடைய கணிப்பில் எடுத்து எல்லாம் சக்ஸஸ் ஆகிட்டு தான் இருக்குது. என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் கொடுத்து எல்லா சக்ஸஸ் நல்லா பறக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க, யாருமே என்னை குறை சொன்னதில்லை, குறை சொன்னதில்லை. அப்போ எடுத்துக்கிறேன், நல்லா தான் கொடுத்துருக்காரு, நல்லா தான் பறக்குது அப்படி சொல்லியிருக்காங்க ஒழிஞ்சு. நான் யார் இது வரைக்கும் 80 ரூபா தான் பேசுனது யார்கிட்ட சொன்னதும் இல்லை. என் சத்தி கொண்டான போது நல்ல உறவாக தான் கொடுத்து உடச்சுன்னு யாரும் இந்த ஏமாத்தி உறவாக கொடுக்க மாட்டேன். நல்ல உறவாக கொடுத்து தேடி வரீங்க, தேடி வரவனுக்கு நல்ல ஒரு பொருள் கொடுத்தா தான் அவங்க கொண்டு பேர் எடுக்க முடியும். அதை விட்டுட்டு வந்தானே சேரண்டை கொடுத்துட்டு தாட்டி விட்டா போயிடலான்னு தாட்டி விட்டா மனசு எனக்கு ஒத்துக்காது. அப்போ தேடி வரேன், எங்களுக்கு நல்ல உறாக்கத்தான் கொஞ்சம் ஓட்ட சொல்லுவேன், ஃப்ரீயாக ஓட்டப்பா, போனால் போயிட்டு போகுது, நீ காசுக்கு வாங்கி கொடுத்தா தப்பாத, போனால் பறி அடிச்சுட்டு போயிடு, மடுத்து வா தரவா அப்படின்னு சொல்லி விடணும்னு யாருக்கு வேண்டாம், கொண்டு போயிட்டு வேற வேண்டாம், கொடுத்து வரா நான் கருண் நாட்டை கொடுத்து தான் இருக்கிறது, யாருக்கும் கேட்டு வாங்கினதில்லை. சாதா புறாவாட்டம் கருப்பு புறாவாட்டம் இருந்தாலும் நாட்டு புறாக்கள் நேர் நெத்தியோடு இருக்கிற மூக்கு நீளமாக இருக்கிற புறாக்களினுடைய அமைப்பு ரொம்ப அபூர்வமான ஒரு புறாக்கள். அதெல்லாம் நேர் நெத்தினா இதுங்களா, இந்த பெண்டே வரக்கூடாது, நெத்தியும் தலையும் மூக்கு நீளமும் ஒரே சேஃபாக இருக்கும். ஓகே, அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு, ஸ்டைலாகவும் இருக்கு பார்க்கறதுக்கு. ராஜ கம்பீரம் வாங்குறாங்களா அந்த ஸ்டைலில் தான் அந்த புறாக்களில் இருக்கேன். ஓகே ஓகே ஓகே. தலை வட்டம் சுண்டு மூக்கு இறங்கி தலை வட்டமாக கீழே வரதெல்லாம் அதை செலக்ட் பண்ணி எடுக்க மாட்டேன் நான். ஓகே ஓகே. சாதா வட்டம் நேர் நெத்தி புறா தான் எடுப்பேன், நேர் நெத்தியும் மூக்கு நீளமாக ஒரே ஸ்டைல் நேர்கோட்டில் தான் இருக்கேன். அதனுடைய ஸ்டைலு அது மிலிட்ரி மேன் மாதிரி தான் அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது, நடக்கிற ஸ்டைலு அதனுடைய நிற்கிற ஸ்டைலு, அது பின்னால் அதுக்கு யார் நின்னாலும் அது அசால்ட்டே நிற்காது, யாருக்கும் அது அடிபடிஞ்சு போக நிற்காது, தனிப்பட்ட முறையில் அது தின்னு அதை ஆக்ரோஷமாக தண்ணி எங்கிட்ட யார் வேணால் வாங்கலான்னு நிற்கும் ஒழிஞ்சு எந்த புறாவும் தங்கிட்ட போய் சேராது. அந்த மாதிரி புறாக்கள் தான் நான் செலக்ட் பண்ணுவேன். நாம்பளாக பார்த்து
இந்த புறாவுக்கு இந்த பெட்டையை நான் சேர்த்துறேன் உனக்கு, மூணு நாள் போட்டு வச்சு சேர்ந்துக்கு, இது தான் சேரணும், இதுதான் ஒய்ஃப்னு சொல்லி பிறப்பாமல் சொல்லி சாந்தமாக சொல்லி பழக்க விட்டு அது சேர்த்துன வரைக்கும் நான் விட மாட்டேன் அந்த புறாவை. அதை சேர்த்து தான் அந்த புறாவுக்கு நான் குஞ்சு எடுப்பேன். குஞ்சு எடுத்தாலும் அந்த தாய் தகப்பனை வந்து நான் ஒரு மூணு மாதம் ரெண்டு மாதம் வச்சுருப்பேன். நல்லா பிறப்பேன், நான் போட்ட ஜதைக்கு மொட்டுவிட்டு 18 நாள் அந்த குஞ்சு பொறிச்சிடும். குஞ்சு பொறிச்சு அந்த குஞ்சு கொழுப்பு கொடுத்து வரப்போ 25 நாள் ஆகுது. 25 நாளைக்கு அப்புறம் தான் அதனுடைய தீனியை வாய் வழியை கக்கி கொடுக்கும். பறவை இனத்துலேயே மனித நாட்டை தண்ணி குடிக்கிறது புறா ஒன்று தான். மற்றெல்லாம் அண்ணாந்து குடிக்க, கவ்வி குடிக்க, உறிஞ்சி குடிக்க, இது ஒன்று தான் வாய்க்கள் விட்டு நாம் தமிழில் மோந்து குடிக்கிறாப்புல கடை கடை கடக்கன்னு தண்ணி வைக்கணும். வேறு எந்த பறவை இனமும் குடிக்காது. அது ஒரு லைன் இது இருக்குது. சார், இந்த புறா நம்ம கிட்ட என்ன பர்ஃபார்மன்ஸ் சார்? இது சேப்பு புறா, இது சேப்பு புறா. இதுக்கு நாங்கள் சேப்பு காசின் புறாம்போம். இது நல்லா அடிக்கி, இதுவுமே 6-7 வரலாம் சாதாரண பறக்கணும். 7 வரலாம் பறக்கலாம் சாதாரண பறக்கணும். இது ஜாக் கயிறான புறாம்போங்க. இது நல்லா லைன் புறா, இது ஃபோக்கஸ் பண்ணி எடுங்க. ஆமாம், நல்லா இருக்கு. கண்ணமைப்பு மூணு ரிங்கு இருக்குங்க. இந்த புறா என்ன சார்? இது நல்லா பறக்கு, இது 6-7-8 பறக்கு சார். பறந்துருக்கீங்களா? இந்த புறாங்களுக்குலாம் நீங்கள் பேரிங்லாம் எப்படி பண்ணுவீங்க, என்ன பேர் பண்ணுவீங்க? இதுக்கு வந்து வெள்ளை பொட்டை இருக்குது, ஜாக் போடுவேன். ஜாக்கில் போட்டு போடுவேன், எல்லாம் இதில் வேணால் போடலாம். இதெல்லாம் ஜாக் பேரா, ஜாக் சுத்த நீளத்து புறா போடுவேன், எல்லாம் போட்டு. இந்த கண் நல்லா இருக்கு, ஃபோக்கஸ் பண்ணு. இதில் ஒரு புறா கிளிம்புக்கு புறாமோ. மூக்கு செமையாக இருக்குது, வித்தியாசமாக இல்லை கிளிமுக்கு. சாப்பிடுதுங்களா இது? அது இவருடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி? இது நல்ல பர்ஃபார்மன்ஸ். இப்போ இதுக்கு நீங்கள் ப்ரீட் பண்ணீங்கன்னா இதே மாதிரி மூக்கு வருங்களா? வரும். இதே மாதிரிங்களா? வரும் வரும். வந்திருக்குங்களா நம்ம கிட்ட? என்ன இப்போ வந்து ஒரு பட்டா வந்தது, அது பயிர் தூய் அடிச்சுக்கோங்க. இதே அப்பதான் அப்போ அது பயிர் தொலை இங்கேயும் இருக்கு. இருக்கு, ஐயோ த்ரோட்டு இங்கே எங்கே வேணாலும் இருக்குங்க. பயிர் தொலை பெரிய தொலையா இருக்கு. இது இது வந்து மூணு கட்டு இருக்க போறோம் இல்லைங்களா? ஆமாம், பால் காட்டுங்க. கால் இவர் என்ன பண்ணியிருக்காரு? இவர் நல்லா பிறந்திருக்காரு. இதெல்லாம் 10 கா பிறந்திருக்கு. 10 பிறந்திருக்கு. 10 ஒன் டே சிங்கிளாக பிறகு. சிங்கிளா? சிங்கிள், பேரிங்கெல்லாம் இல்லை, சுகம்லாம் இல்லை. ஒண்டியாவே ஒண்டியாக 10 க்ளோஸ் பண்ணு. 7 மணிக்கு விட்டால் சாயந்தரம் 5:00 வரைக்கும் பிறந்திருக்கு. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க? இல்லை, இது வேறு பிளட் லைன், அது வேறு லைன். ஓகே. இவங்கெல்லாம் என்ன டைமிங் சார் பண்ணியிருக்கீங்க? எல்லாம் 7-8 சாதாரண பறக்கிறது தான். இங்கே அதுக்கு தமிழ் பறக்கிற வரை இருக்காது, வச்சுக்க மாட்டேன் நான். இவங்க ரெண்டு பேருங்க சார்? இது ரெண்டு ஒயிட்டு பாருங்க. இதெல்லாம் வந்து சார் வீட்டு மெயின் பேர்ட்ஸ், எல்லாம் எக்ஸ்ட்ரீம் ப்ளூ ப்ளூ ஷேட் போகிறாங்க. எக்ஸலன்ட் ஃப்ளையரு, அல்ட்ரா சிம்டம்ஸு எல்லாமே இருக்கு இதில். நம்ம என்னென்னா ஒரு புறாவில் சிம்டம்ஸ் எல்லாம் பார்ப்போமோ அதெல்லாம் சாருடைய புறாவில் இருக்கு. சாதா வாழ்க்கை புறா. இது வந்து சாதா இல்லைங்களா? இல்லை, ஃபஸ்ட் குவாலிட்டி புறா. ஃபஸ்ட் குவாலிட்டி சொன்னாங்க.
வருஷத்தில் இத்தனை வருஷத்தில் எங்கெங்கெல்லாம் நீங்கள் போயிருக்கீங்க போராக்கோசரம்? போக்கலோசரம் நான் தமிழ்நாட்டில் போகாத இடமில்லை. தமிழ்நாட்டில் பெங்களூரில் போயிருக்கிறேன். பெங்களூர் ஒரு 100 கூண்டு போயிருக்கிறேன். 100 கூண்டு பழைய ஆளுகள்லாம் அவர் பேர்லாம் ஞாபகத்தில் இருக்குங்களா? ஓரளவுக்கு இருக்குது. அவர் ஃபஸ்ட்டு பெரியவர் கோபால். கோபால் சார் போயிருக்கு போயிருக்கு. கோபால் இன்னொரு சதான்னு ஒருத்தர் இருக்கார். சதா நீளத்து புறா வச்சுருக்கார், அவர் விட்டுருக்கேன். ராமன் நான் சப்ஜா புறா வச்சு அவர் விட்டு போயிருக்கிறேன். அப்புறம் அங்கே இதில் வெங்கடேஷ்னு பழைய ஜோக்குதாரி பழையாள் வெங்கடேஷ் பெரிய குல்தார் புறா நல்ல லைனு. அப்புறம் அது இல்லாமல் நம்ம ஃப்ரெண்டு இன்னும் எல்லாத்துக்கும் மேலே பழையாள் வந்து ராம் பிரசாத்னு ஒருத்தர் இருப்பார். அவர் நல்ல டைப் எனக்கு. அவர் நல்லா பழக்கம் இருக்கு ராம் பிரசாத்து. அது இல்லாமல் இன்னும் நிறைய நண்பர்கள் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் அட்டன் பண்ணுவேன். சம்பத்து ஹேமானந்த் ஒரு புறாகாரர் இருக்கார். வெங்கடேஷ் ஆடுகொடியில் இவர் இருக்கார். நம்ம ஃப்ரெண்டு டேரஸ் ஃப்ரெண்டு வரதராஜ். அப்புறம் இன்னொருத்தர் சம்பத்துங்கிற ஏரோநாட்டிக்கல் இருந்தார், அவர் ரிட்டையர் ஆகிட்டார். இன்னும் உதயான்ற ஒருத்தர் இருக்கார், கிரீன் ஒருத்தர் இருக்கார். சூப்பர். எல்லாம் அம்பாளுக்கு. அப்புறம் இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கிட்டே சாந்தி நகர் பஸ் ஸ்டாண்டு நம்ம சின்ன பையன் சுனில்னு ஒருத்தர் இருக்கார். அவர் நம்ம ஃப்ரெண்டு, அந்த பையன் தெரியும். அவர் நல்ல ஃப்ரெண்டு. அவர் பழையாள் புஷ்பராஜன் அவர் இறந்துட்டார். அவர் நான் நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவர் புறம் நிறையா இருக்கு, நம்ம புறம் நிறையா இருக்குது. அவர் பழைய ஜோக்குதாரி புஷ்பராஜ் பெங்களூர் பெரிய ஒரு பெரிய முக்கியமான ஒரு பெரிய ஆள் தான். அவர் தவறிட்டார். இந்த மாதிரி நிறையா ஆள் நிறையா இருக்கா தெரியும். சென்னையில் நம்ம டேரஸ்ட் ஃப்ரெண்டு ஒருத்தர் பர்சன் பட்டணம் பக்கத்தில் இருக்காரு. அப்புறம் அது விட்டாக்க நேற்று கூட ரீசெண்டாக அந்த அவர் மோகன் புசைவாக்கு மோகன் ஒருத்தர் இருக்காரு. அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்க அங்கே. அப்புறம் அமைச்சகரையில் பிரபன் ஒருத்தர் பார்த்துட்டு வந்தேன். அப்புறம் மாரியப்பன் ஒருத்தர் பார்த்தேன். திருநெல்வேலிக்கார் நாரான் ஒருத்தர் பார்த்தேன். அப்புறம் ஸ்டீபன் ஓஎம்ஆர் ரோட்டில் ஸ்டீபன் ஒருத்தர் பெரியவர் இருக்க நம்ம ஃப்ரெண்டு அவர்கிட்ட புறா எடுத்தேன். அப்புறம் இங்கே இதில் வந்து ஒரு இடத்துல விஜயன் ஒரு தம்பி இருக்கார், அவர் நிறைய புறா வாங்கிட்டு வருவேன். அவருக்கு கொடுப்பேன் சென்னையில். ஆமாம், நம்ம எல்லாத்துக்கும் அறிமுகமாகி. கோயம்புத்தூரில் கோயம்புத்தூரில் பழைய ஆள் இப்போ நம்ம தொடராச்சு பழைய ஆள். அப்புறம் ஃப்ரெண்டு பாலு டிஐஜி அங்கே இருந்தார். அந்த துடியலூர் ரோட்டில் ரெஜிமெண்ட்டில் இருந்தார் அவர். ஐஜி அவரும் ஃப்ரெண்டு அஜய் அஜய் பரதன். அப்புறம் அது விட்டாக்க கோயம்புத்தூரில் ஃபங்க்ஷன் வந்து அட்டன் பண்ண அந்த தலைவர் அங்கே ஃபங்க்ஷனு கென்னடின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் தான் நம்மளை இன்வைட் பண்ணி நாம் தான் ஃபங்க்ஷன் தலைமை தாங்குவோம். ஒரு சில தான் நடத்துவார். தெரியல கொரோனா கேன்சல் பண்ணிட்டார். மற்றபடி அங்கே 200-300 டிக்கெட்டு நம்மளை வருவாங்க. நம்ம முக்கிய நம்மளை வந்து முக்கியமாக நம்மளை தலைவர் உட்காரது நம்மளை கௌரவிப்படுவாங்க அந்த இடத்துல. அங்கேருந்து பல நண்பர்கள் நிறைய வருவாங்க, கேரளாவிலேருந்து வருவாங்க இதுவாங்க. அதே மாதிரி கேரளாவில் நம்ம டேரஸ்ட் ஃப்ரெண்டு கேலிக்கட்டில் வினயன் ஒருத்தர் ஃபுட்பால் ஆர்கனைசர் இருக்கார் பழையாள். அங்கே ஆர்கனைஸ் நடத்துகிறவர் ஃபங்க்ஷன் நடத்துகிற கோயான் ஒருத்தர் கபூர்னு ஒருத்தர் அதே லைன் ஃப்ரெண்டு ஃபங்க்ஷனில் இருக்கார். கரூரில் சார் கரூர் நம்ம டேரட்டு நம்ம முக்கியமான ஒரு நமக்கு ஆத்மாத்ம நண்பர் கரூர் நெடுஞ்செழியன். ஆமாம், அவரும் நான் 20 வருஷம் பழக்கம். ரொம்ப மரியாதைக்குரிய ஆளுக நண்பர் அவர் எனக்கு. அவருக்கும் எனக்கு நம்ம நட்பு ரீதியாகவும் ஃப்ரெண்ட்ஷிப் ரீதியாகவும் புறாயில் நல்ல ஈடுபாடு நல்ல மரியாதையாக ரெண்டு பேரும் பழகிக்குவோம். அது நல்லா இருக்கார். அதை விட்டு அவர் குளித்தலை குளித்தலையில் தெரியாத கூண்டே இல்லை. என்னுடைய கந்தசாமி அப்பானா அங்கே யாருக்கும் தெரியாத ஆள் இல்லை. ஏன்னா நேம் வந்து கந்தசாமியோட பிணைப்பு உயர் அப்பான்னு தான் சொல்லுவாங்க என்னையே. கந்தசாமி அப்பான்னு ஈரோடுனாலும் அங்கே எல்லாத்துக்கும் தெரியும் த்ரோட்டு. அங்கே அப்புறம் அதாவது தஞ்சாவூர் கார்த்தி, கூத்தனூர் ஜானிபாய். அப்புறம் அங்கே தஞ்சாவூர்லேயே ஒருத்தர் வெல்டரில் ஒருத்தர் இருக்கார். ஒருத்தர் இளங்கோன்னு ஒருத்தர் இருக்கார். எல்லாம் அவர் நல்ல ஃப்ரெண்டு. இப்போ திருச்சியில் எடுத்துக்கிட்டால் இப்போ அசோசியம் நடத்துகிறாங்க பழையாள. இப்போ இப்போ ஒரு 2 மாதம் கூட ஒருத்தர் காணமல்ல நம்ம கண்ணையனுங்கிறவர் பெரியவர், எல்லாத்துக்கும் பெரியவர். புறாவெல்லாம் ரொம்ப ஈடுபாடு உடையவர். அவருடைய இது மாலையும் தான் 40 வருஷம் அவர் பழக்கம். அதை மட்டும் சப்ஜா புறம் அந்த போசம்பட்டி போனாக்கா சாம்பார் புறா பொன்னாச்சி புறா லாஸு கிறுக்கம் புறானா அது ஒரு லைன் பெரிய. காலனி போனால் சுரும்பாக்கி புறா குளித்தலை வந்துட்டாக்கா அது முக்கியமாக நம்ம குளித்தலை கலைமணின்னு நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார். அவர் நம்ம பொருளால் ஈடுபாடு கலைமணி இருக்கார். மணத்தட்டை தங்கராசு பிரபன் ஒருத்தர் இருக்கார். குளப்பாளையம் பிரபன் ஒருத்தர் இருக்கார். அப்படியே போனாங்க பட்டாளத்தில் சட்டக்காரன் ஒருத்தர் பெரிய ஆத்மாவது பழைய நண்பர் சட்டக்காரன் ஒருத்தர் இருப்பார். அவர் சூப்பர் சூப்பர் புறாவில் கொண்டாடுவார். நம்ம போனாங்க நம்ம ஃப்ரீயாக நமக்கு நம்பிக்கையாக நம்மகிட்ட முக்கியமான புறாவில் வெயிட் பண்ணி அவனை கொடுப்பார். வேண்டான்னு சொன்னால் தான் அவர் வேறு ஒருத்தருக்கு சேல்ஸ் பண்ணுவார். யாருமே என்னுடைய போய் நான் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு வேண்டாம் சேல்ஸ் பண்ணாதான் எல்லோரும் பண்ணுவாங்க.
அப்படிங்களா? ஃபர்ஸ்ட் எனக்கு தான் பிரஃபரன்ஸ் கொடுப்பாங்க எல்லாருமே. சார், அப்புறம் திருச்சி ஷேக்னு ஒருத்தர் வந்து வீடியோலாம் போட்டுக்கிட்டு ஆமாம் ஆமாம் பண்ணிட்டு இருக்காரு. ஆமாம் ஆமாம். அவர் திருச்சி ஷேக் பற்றி சொல்லுங்க சார். திருச்சி ஷேக் அவர் நண்பர் நண்பர் தான். அவர் நண்பர். அவர் என்னுடைய வீடியோ திருச்சி ஷேக்குங்கிறது ஷேக்குனா என்னங்க சார் அவர்? அவர் பேர் ஷேக் பாய். அவர் முழு பேர் அது பாய். ஆனால் நாங்கள் அன்பா ஷேக்னு கூப்பிடுவோம். அந்த புறாலையில் எல்லாத்துக்கு ஷேக் பாய்னாத்தான் எல்லாத்துக்கு தெரியும். அவர் எல்லா நல்ல நல்ல புறாக்களாக வச்சுருந்தார். அவரோட அவர் வீடியோவில் என்னையுமே நெடுஞ்செலியெல்லாம் மென்ஷன் பண்ணி விட்டார். ஆமாம், இந்த லைன் புறா இவர்கிட்ட தான் இருக்குது. அண்ணா கரூர் நெடுஞ்செலியன்னாங்கிட்டுமே இவர் ஈரோடு தலைவர் கன்சாமி அப்பாவிட்ட தான் இருக்குது இந்த லைனு. எந்த லைனுங்க சார் அது? அந்த இப்போ இது எட்டையார் சுரும்பாய் புறா அது பேட்டன். சொல்லுங்கள். அந்த லாட்டன் அந்த லாட்டன் அந்த பேட்டன் லைனில் இருக்குது. அந்த ஒரிஜினாலிட்டியே அதெல்லாம் காலங்காலமாக அழிஞ்சு போச்சு. ஆனால் அவர்கிட்ட ஒரிஜினல் பூரா அவர் ரெண்டு பேர் தான் தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொல்லிவிட்டாரு. அது சொல்லிட்டாரு. இல்லை இல்லை இருக்குது. அது ஒன்று சும்மாயில் அதில் வந்தது அந்த பெரியான் ரெண்டு அந்த லைனில் இந்த அது நாம் அது அந்த சுரும்பாயானு அந்த சுரும்பாயானு அந்த லைன்லாம் அதில் வந்தது தான். நாங்கள் கூட அதில் எங்களாப்போ மென்ஷன் பண்ணி நம்மள்ட்ட இது பண்ணி விட்றா நாங்களாம் வேணாம். இல்லையா அதெல்லாம் போட்டியா நீங்களாம் வெளியே தெரியாத ஒரு ஆளுகளாக இருக்கிறீங்க. நீங்கள் உள்ளே போத்தி வச்சு தங்கமாக இருக்கிறீங்க. அதெல்லாம் வெளியே செய்யணும்னு நான் தான் போட்டு விட்டேன் அப்படின்னு கமெண்ட் அடிப்பார். நாங்கள் வேண்டாம் எங்களுக்குலாம் அந்த பிளம் விளம்பரம் வேண்டாம்னு ரெண்டு மூணு வேலை சத்தம் கூட போட்டேன். அவர் அதை கேட்குறது இல்லை. பாட்டு ஒன்று பாட்டு ஒன்று போட்டுக்கிட்டே இருக்காரு. எங்களுக்கு அதில் மண் வந்துக்கிட்டே இருக்குது. நாங்களும் அதை பற்றி நாங்கள் பெருசாக ஒன்று கண்டுக்கிறது இல்லை. இப்போது சரி அவர் என்ஜாய் பண்ணிட்டேன் அதனால் தப்பு இல்லை அப்படின்னு நாங்கள் விட்டுக்கிறோம். சார், நம்ம நீங்கள் வந்து இப்போ இருக்க இளைஞருக்கு இப்போ என்னுடைய அட்வைஸ் என்னென்னா, இந்த புறா சவுங்கார் சாதாரண ஆளுகளுக்கு வயசானவங்களுக்கு அது அடு இதுபட்டவங்களும் சரி, புதுசாக ஜோனர் இன்றைக்கி இருக்க பொருளாதார நிலையெல்லாம் இப்போ இருக்கிற மக்கள் இளைஞர்களுக்கு அது இப்போ தேவையில்லாத சோக்காரு. இப்போ அது பெரிய பாதிப்பு உண்டாகும். அதாவது இப்போ இருக்கிற ஜெனரேஷனில் அந்த புறாவில் ஈடுபட்டான் அந்த லைஃப் ஸ்டைலே மாறிடுது. அவனுடைய லைஃபே மாறிடுது. அவனுடைய வாழ்க்கையில் முன்னேறது லைஃப் செட்டில் பண்ணுறது எல்லாமே அதை மறந்துடுறான். புறாவில் வந்து ஈடுபாடாகி அவன் அதே மெயின்லேயே இருந்து அதுக்கு அடிமையாகிறான். அந்த இது வந்து அவன் லைஃப் ஸ்டைல் அப்படியே மாறி போயிடுது. அவனுடைய வாழ்க்கையினுடைய இதெல்லாம் மாறி புறா ஈடுபாட்டில் வந்து அதிகமாக வந்துடுறாங்க. அது தப்பு. என்னுடைய இந்த யான் வேண்டியது எல்லாமே இந்த என்னோடய குடும்பத்தை பொறுத்தவரை இந்த ஜோரோ புறாக்கு ஜோக்கு என்னோட முடியட்டும்னு நான் வேண்டிக்கிறேன். சார், அப்போ யார் சார் பார்த்துப்பாங்க? பார்த்துங்க, அது காலங்காலமும் அதுக்கு ஒரு இது இருக்குது. அது வழிமுறை இது அது போயிடுவாங்க. என்னை பொறுத்து மட்டும் இதில் என்னுடைய பேரன் பேத்திகள் யாருமே இதில் புறாது எனக்கு யாருமே இதில் ஈடுபாடும் இல்லை கொண்டாடவும் இல்லை. தப்புங்க சார், தப்பு. ஆனால் என்னுடைய இதை கணிப்பு வந்து இப்போ இருக்கிற அந்த அனுபவத்தில் 45 வருஷம் அனுபவத்தில் அது வாழ்க்கையினுடைய மாற முறையே மாறியிருக்கு. இளைஞர்களுடைய வாழ்க்கை முறையே மாறியிருக்கு. அது வந்து புறா நல்ல ஜோக் தான். என்னுடைய அட்வைஸ் வந்து இப்போ இளைஞர்களுக்கு அது ரொம்ப வேலை பழு அழுவாயிருக்கு. எப்போ வளர்த்துணும் நீங்கள் சொல்லுங்க. அது சொல்லிட்டீங்க, எப்போ வளர்த்துனா கரெக்டாக இருக்கும்? எந்த வயசு? எப்போ வளர்ப்புலாம் அவன் ஒரு 35 வயசுக்கு மேலே லைஃப்பில் செட்டில் ஆகி மேரேஜ் பண்ணி குழந்தைகளாகி 35 வயசுக்கு மேலே ஒரு பொழுதுபோக்கு திங்ஸ் வேண்டாம், ஸ்மோக்கிங் வேண்டாம். அந்த ரெண்டு கெட்ட பழக்கத்துக்கும் இதில் வந்தால் மனசு நிம்மதியாக கிடக்கும். அவனுக்கு உடல் ரீதியாகவும் வீசிங் ட்ரபிள் இது எல்லாமே இதில் எஃபெக்ட்லாம் கிளியர் ஆகிடுது. ஹார்ட் ஃபங்க்ஷன் முதல் கொண்டு ஸ்மூத் ஆகிடும். நினைவுகளுமே என்ன மலரும் நினைவுகள் மாதிரி இதனுடைய நினைவுகள் எல்லாமே நமக்கு கம்ப்யூட்டர் மாதிரி சேத்திரம் மாதிரி நம்மளுடைய மைண்ட்லேயே எல்லாமே வந்துடும். இந்த புறாவுக்கு இது ஜாத சேத்திரம் இப்படி குஞ்சு வருமா, அதுக்கு இப்படி குஞ்சு வருமா, யாருக்கு நம்ம யாருக்கு யார் பாஸ் ஐடியாக பண்ண வேண்டியதில்லை. என்னுடைய ஒப்பீனியன்லேயே ஒவ்வொன்று நீ டிசைன் இன்ஜினியர் பண்ணிடுற மாதிரியே நாமளே ஒவ்வொன்று கணிச்சு ஒவ்வொன்று செட் பண்ணி ஒன்று பண்ணிக்கலாம் முடிஞ்சு. அடுத்தவங்க அட்வைஸ் வேண்டாம், நீ அட்வைஸ் ஒருத்தருக்கு போய் புதுசாக சொல்லவும் வேண்டாம். நான் தான் தலைவர், நான் தான் எல்லாம் அறிஞ்சோன்னு யாரும் காட்டிக்க வேண்டாம். அது தப்பு. நாம் என்ன கற்றுக்க வேண்டியது என்ன, 100 கோடிக்கணக்கான இந்த தத்துவத்தில் இன்னும் கற்றுக்க வேண்டியது இந்த புறா கலைகளும் பெரிய கடல், தினமும் ஒரு அனுபவம் ஆகிட்டுருக்குது. இதை நான் தான் தலைவர், நான் தான் பாஸ், எல்லாம் தெரிஞ்சு நானின்னு யாரையும் நம்ம சொல்லக்கூடாது. தப்பு. அது அனுபவத்தை சொல்லலாம். நீ இப்படி இப்படி பண்ண நம்ம அனுபவத்தை சொல்லாமல் முடிஞ்சு நீ என்னோட சொன்ன முடியுதான் கேட்கணும்னு ஒருத்தர் கம்பல் பண்ணக்கூடாது. உன்னுடைய லைஃப் ஸ்டைல் நீ எப்படி பண்ண உன் புறாக உனக்கு தான் தெரியும். இன்னும் புறா இந்த வழிமுறை கொண்டாரு, அந்த புறா எப்படி பறக்கூடுற எல்லாம் நீ தான் பண்ணிகிட்டு இருக்க, உனக்கு தான் தெரியும். அடுத்தவங்க ஐடியா கேட்டால் அது பல தவறுகள் நடக்கும். உன்னோட புறா உன்னோட குழந்தை வளர்த்துறமா நீ வளர்த்துற, அது உன்னுடைய உனக்கு இன்னோட ஆணையத்தை கட்டுப்பட்டு உன்னை பறக்கும். நல்ல லைன் புறா சேர்த்துனா, நல்ல பிளைட்லைன்ஸ் புறா சேர்த்துனீங்கன்னா அது எந்த காலத்திலும் உனக்கு கை கொடுக்கும். உன்னை நட்பை உனக்கு வந்து எந்த துரோகம் பண்ணால் உனக்கு இன்ட்ரெஸ்டான நல்ல பேர் வாங்கி கொடுத்து எந்த புறாமல் இருக்கணும்னு உனக்கு ஏமாத்தாது. எந்த புறாமல்
அதை பொறுத்து மட்டும் நாம் அதுக்கு நல்லா தீனி கொடுத்து நல்லா அதை குழந்தை பார்க்குற பாதுகாப்பு பண்ணினா அது உனக்கும் நல்ல பேர், அது வாயில்லா ஜீவன், அதுக்கு உண்டான உடம்புல இருக்குது என்ன ஃபால்ட்டுன்னு உனக்கு தெரியாது. நீ ஒரு புறா வாசல் எடுத்து விட்டு அதனுடைய பிறப்பாக அவனுடைய ஆக்டிவிட்டிஸ் வச்சுட்டு அதனுடைய உடம்பு சரியில்லையா, அது என்ன கண்டிஷன் இருக்குது நமக்கு ஒன்றை கணிச்சிடலாம், அதுதான் நமக்கு பார்க்குறோம். சில பேர் கூட்டமாக நீக்கி விடுறாங்க, பத்து பேர்த்துக்கு தீனி அள்ளி போடுறாங்க, அப்படியே தண்ணி விட்டு சாத்திட்டு போயிடுறாங்க. ஒரு 100 ரூபா நீக்கணும், ஒவ்வொரு ரூபா அந்த 10 நிமிஷம் நம்ம கண்ணோட்டத்தில் அவ்வளோ கணிச்சிடணும். அந்த புறா லைஃப் ஸ்டைல் எப்படி, நேற்று எப்படி நின்னது, இன்றைக்கி எப்படி நிற்குது, இன்றைக்கி சோர்வாக நிற்குதா, இன்றைக்கி டல்லாக நிற்குதா, தலை குமிஞ்சு நிற்குதா, ஸ்டைலாக நிற்குதா, அதுலேயே அந்த புறா வீக்னஸ்ஸு உடம்பு சரியில்லாம் உடனே நம்ம மனசில் பட்டவணும். தண்ணியை உடனே அதை தலையிட்ட செட் கலெக்ட் பண்ணி அதுக்கு உண்டானது நம்ம பண்ணிக்கணும், அனுபவத்தில் பண்ணணும். அதை ஆன்டிபயோட்டிக் கொடுத்து மாத்திரை கொடுத்து சரி பண்ணணும். மேக்ஸிமம் ஒரு புறா வந்து மெயின் வந்து நீர் சத்து குறையாமல் வச்சுக்கணும். அதுக்கு என்னங்க சார் நம்ம பண்ணணும்? தண்ணி தான் காரணம். தண்ணி அது கூட என்ன வீமரால் அதெல்லாம் சொல்கிறாங்க? வீமரால்லாம் தேவையில்லை. நாம் வந்து நாங்கள் கொடுக்குறது வந்து இந்த அதிமதுரம், நன்னாரி வேறு, நெத்திகை நெல்லிக்காய் வத்தல், அப்புறம் நன்னாரி வேறு எல்லாம் அரைஞ்சி கத்திரி மஞ்சள் இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுப்போம். அரைச்சி வச்சு தூள் பண்ணிடுவோம். தூள் பண்ணி அதை பொடியாக கட்டி ஒரு கிளாஸில் ஊற்றி ஊற வச்சுருவோம். அது டிக்கேசன் காப்பி டிக்கேசன் மாதிரி இறங்கி நின்றுடும் காலையில். அது எல்லா புறா ஊற்றி விட்டுலாம். அது ஊற்றி விட்டாலும் உங்களுக்கு இந்த எனர்ஜி வேஸ்ட் ஆகாது, தாகம் அதிகம் எடுக்காது, பறக்கிறது ஃப்ரீயாக பறக்கும், உடம்பு நல்லா ஃப்ரீயாக இருக்காதுக்கு. அது நம்ம ரெகுலராக பண்ணுவோம். இப்போ புறா ஓட்டுறப்ப நாங்கள் அதுதான் பண்ணுவோம். ஓகே ஓகே. இது மாதிரி ஃபுட்டு போகிறதுனா அது பாடி கண்டிஷன். ஆ ஃபுட்டு சார். அப்புறம் உங்களுடைய ஒரு நல்ல ஒரு இன்சிடென்ட், நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு எங்கேயாச்சும் ஒரு புறாக்கோசம் நிறையா சுற்றிருக்கீங்களா? ஒரு புறா வாங்கணுங்கிறதுக்கோசம் புறா சுற்றினது எல்லா புறாக்கும் அப்படி தான் சுற்றிடுவோம். ஒன்றுன்னு இல்லை, நூற்றுக்கணக்கான புறாக்கள் வெடி வெடி படுத்திருந்தெல்லாம் அடுத்த நாள் வெடிஞ்செல்லாம் ஒரு புறா வாங்கிட்டு வந்துருக்குறான். அவன் கதவே நீக்க மாட்டான். அந்த ஒரு கதை சொல்லுங்க. அந்த கதவே நீக்க மாட்டான். விரட்டி விரட்டி அனுப்பா, பொய்யா வர வேண்டாம் வர வேண்டாம். அது அதுக்கு சத்தியாகரங்க பண்ணி அவன் வெடிஞ்சு வெடிஞ்சு படுத்து திண்ணிலேயே படுத்து அடுத்த நாள் அவனே பரிதாபப்பட்டு என்ன எங்கேயோ படுத்துட்டு கதையை நீங்கள் பார்த்துட்டு இதுக்கே இந்த புறாக வீயே படுத்திருந்தியான்னு அவனை ஆதகப்பட்டு ஃப்ரீயாக கொடுத்து ஒரு ஆளாக இருக்குது எனக்கு. ஆமாம், என்னையா ஒரு புறாக வெடி வெடி இங்கே ஆமாம் நான் கொடுக்க மாட்டேன்ட்டீங்க, ஒரு புறா வாங்கிட்டு போன வெடி வெடி இங்கே தான் படுத்திருந்தேன், என்னையா இப்படி பண்ணிட்டியா சங்கடப்பட்டு அவனே புறா கொடுத்துருக்கேன் நான் கிட்டே. ஃப்ரெண்ட்ஸ் நிறையா இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்துருப்பீங்க, சூப்பராக இருந்திருக்கும், நீங்கள் ரசிச்சிருப்பீங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய டைமை நம்ம சேனலுக்கோசரம், நம்ம ஃபேன்ஸிஸ்க்கோசரம், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கோசரம் டைமை ஸ்பெண்ட் பண்ணி எனக்கோசரம் உங்கள் புறா காமிச்சு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை நிறையா ஷேர் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சி யூ சூன். எல்லோருக்கும் வணக்கம். சந்தோஷம், வாழ்க. மீண்டும் மீண்டும் இந்த கலையை நல்லா இன்ட்ரெஸ்டாக வளர்த்துங்க. இது இந்த கலைங்கிறது எல்லோரும் வந்து சந்தோஷமாக நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுத்துகிற கலையாக அமையணும். யாருக்கும் யாரும் போட்டி இல்லை. எல்லோரும் கலைஞர்கள் தான் புறாவில். யாரும் இளைச்சவை யாரும் இல்லை. எல்லோரும் நல்ல கலைஞர். இந்த கலையை வளர்மையான இந்த சேனலுக்கும் பார்க்கும் நண்பர்களுக்கும் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றி சார். ஓகே, பை சார். பை ஃப்ரெண்ட்ஸ். பை.
நம்ம வந்து நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸோடைய ஃபோன் நம்பர்லாம் நம்ம வந்து சேவ் பண்ணி இப்போ மொபைலில் வச்சுருக்கோம். சார் வந்து பாருங்கள், எல்லாருடைய நம்பரும் இந்த மாதிரி ஒரு பேப்பரில் நோட்டில், இதெல்லாமே புறாக்காரங்களுடைய நம்பர். எதாக்கா எல்லாமே இல்லைங்களா? ஒரு முக்கியமான ஃபேன்சியரோட நம்பரை தேடிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா?